வணக்கம். சிறப்பு விவாதத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகத்தில் பல மாவட்டங்களில் கருக்கலைப்பு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக வடக்கு மாவட்டங்களில் அதிக எண்ணிக்கையில் கருக்கலைப்பு சம்பவங்கள் நடக்கிறது தெரிய வந்திருக்கிறது. மத்திய குழு நடத்திய ஆய்வில் மட்டும் திருவண்ணாமலையில் சுமார் 500 மேற்பட்ட கருக்கலைப்பு சம்பவங்கள் நடந்துள்ளதற்கான ஆதாரங்கள் வெளியாகியுள்ளன. இந்த சூழ்நிலையில் இது குறித்த ஒரு விரிவான சிறப்பு விவாதத்திற்கு நாம் அமர்வில் இருக்கிறோம். இந்த அமர்வில் குடும்ப நலத்துறை இயக்குனர் பானு நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போல ஆக்ஷன் எய்டை சேர்ந்த எஸ்தர் நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் களத்தில் இருந்து பல செய்தியாளர்கள் நம்மோடு கள நிறுவனங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து நாம் இன்று விவாதிப்பதற்கான முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிக அளவிலான கரு கொலைகள் நடப்பதாக தகவல் வந்ததை அடுத்து சுகாதாரத்துறை சார்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வந்திருக்கின்றன. எனவே இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தற்பொழுது நிலவக்கூடிய நிலவரம் குறித்து கூறுவதற்காக தமிழரசி இணைந்திருக்கிறார். தமிழரசி, தற்பொழுது இந்த ஆய்வு நடந்த பிறகு அந்த மாவட்டத்தில் இது குறித்தான விழிப்புணர்வு அதிகரித்திருக்கிறதா, இல்லது அங்கு மூடப்பட்ட அந்த இரண்டு மையங்களை தாண்டி மேலும் சில மையங்கள் மீது நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட்டு வந்திருக்கிறதா, அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? சாரதா, அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போலவே திருவண்ணாமலையில் கருக்கழிப்பு நடைபெறக்கூடிய சம்பவம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இது தமிழகம் முழுவதும் ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் சொல்ல வேண்டும். குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில், அதாவது தமிழகத்தில் மற்ற மாவட்டங்களுடன் ஒப்பிடுகையில் திருவண்ணாமலையில் ஆண் பெண் விகிதாச்சாரம் என்பது குறைவு. குறிப்பாக 1000 ஆண்களுக்கு இங்கு 871 பெண்கள் என்ற அடிப்படையிலேயே ஆண் பெண் விகிதாச்சாரம் இருக்கிறது. இதுவே இந்த மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக கருக்கழிப்பு இருப்பது என்பதற்கு ஒரு சான்றாக கூட எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக திருவண்ணாமலையில் இந்த மாதிரி கருக்கழிப்புகள் நடப்பதாக மத்திய சுகாதாரத்துறைக்கு தகவல்கள் போனதை அடுத்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு மத்திய சுகாதார குழு மற்றும் மாநில அதிகாரிகள் இங்கு ஆய்வு மேற்கொண்டனர். இதில் 3 ஸ்கேன் மையங்கள் மற்றும் 1 மருத்துவமனையானது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த திருவண்ணாமலையில் 40 மேற்பட்ட ஸ்கேன் மையங்கள், அதாவது கருவில் இருக்கக்கூடியது ஆணா பெண் குழந்தை என்பதை கண்டறியக்கூடிய ஸ்கேன் மையங்கள் இயங்கி வருவதாகவும், அதை தவிர்த்து ஒரு சில தனியார் மருத்துவமனை மற்றும் மருத்துவர்களும் இந்த கருக்கழிப்புக்கு உடந்தையாக இருப்பதாகவும் பெரும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலானது தற்போது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக சீல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ஒரு மருத்துவமனையானது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மருத்துவமனையில் 500 மேற்பட்ட கருக்கழிப்புகள் நடைபெற்றதாக அதிர்ச்சி தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக அந்த ஆய்வில் ஈடுபட்ட அதிகாரிகள் அதை வெளிப்படுத்தியிருக்கின்றனர். இந்த சூழலில் நம்மிடையே இது பற்றி பேசுவதற்காக அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்துடைய திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் செல்வி இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம். இது இந்த சம்பவம் திருவண்ணாமலையில் நடந்தது ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தது. இப்ப தமிழகம் முழுவதும் இது மீண்டும் ஒரு, அதாவது மறைமுகமாக நடந்து வந்தது, மீண்டும் ஒரு பேசு பொருளாக மறுபடியும் ஒரு வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. திருவண்ணாமலையில போதிய விழிப்புணர்வு இருக்கா? இந்த மாதிரியான சம்பவங்கள் நடப்பதற்கு என்ன காரணம்? பொருளாதார பின்னணியா இல்ல படிப்பறிவின்மையா, இதற்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? அதிகமா வேலை வாய்ப்பு இல்ல, அதிகமா கிடையாது, நிறைய கம்பெனியும் கிடையாது. படித்தவங்களுக்கு வந்து வேலை இல்லாத ஒரு இதில் சூழ்நிலையில தான் வந்து இந்த மாதிரி பெண் சிசு கொலைகளும் அதிகமாக இருக்கிறது. இருந்து இந்த பாலியல் தொலைகளும் அதிகமாக இருக்கிறது. அதனால கூட நிறைய பேர் வந்து பயத்தினால கூட இது வந்து பண்ணலான்றதான் என்னோட கருத்தாங்க நாங்கள் சொல்கிறோம். வந்து இதை வந்து பெண் சிசுவை வந்து கொலை செய்வது வந்து சட்டப்படி குற்றம். ஆனா பெண்ணா என்பது வந்து சொல்வதும் குற்றம், குற்றமாக உள்ளது. அது வந்து சட்டப்படி குற்றம். நம்ம வந்து ஸ்கேன் சென்டர் வச்சிருக்கிறவங்க எல்லாமே இப்போ அந்த தவறு சொல்றதுனால தான், ஆனா பெண்ணான் என்று சொல்றதுனால தான் இந்த பெண் சிசு வந்து கொலை செய்யப்படுகிறார்கள். அவங்க சொல்லாது இருந்திருந்தா, அவங்க பெற்று எடுக்கிறவங்க பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அது வந்து சரியா செஞ்சிருப்பாங்க. ஆனால் ஸ்கேன் சென்டரும் சரி, அது செய்திருப்பேன் வந்து போலி டாக்டருங்க தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த கருக்கலைப்பு வந்து அவங்க தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. முன்ன வந்து 2016 வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து ஆனந்தின்றவங்க ஊழியராக இருந்து நிறைய வந்து கருக்கலைப்பு செய்கிற மையமாகவே வச்சுருக்காங்க. 3 மாடியே கட்டி ஸ்கேன் சென்டர் அங்கே வச்சு பெண் குழந்தையாக உடனடியாக கருக்கலைப்பு செய்து கொண்டிருந்தாங்க. 2016 வந்து அது கண்டுபிடிக்கப்பட்டு அரசு செஞ்சு சீல் வச்சாங்க. ஆனால் மறுபடியும் அவங்க வந்து அரசாங்கத்தினால என்ன பண்ணாங்கன்னு தெரியல, மறுபடியும் வெளியே வந்து மறுபடியும் அவங்க அந்த ஸ்கேன் சென்டரை வச்சு கருக்கலைப்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த தகவலும் போனவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து அரசாங்கம் போலீஸும் ஏன் கவனிக்கல,
அரசாங்கமும் ஏன் கவனிக்காத இருக்குது, இந்த தவறுகள்லாம் செய்யறாங்கல்ல, மறுபடியும் ஏன் அவங்க இந்த மாதிரி பண்றதுக்கு வந்து அவங்க உதவிகரமா இருக்காங்களான்றது வந்து இந்த ஸ்கேன் மையங்கள் வந்து நடத்தணும் அப்படின்னா அரசிடம் அனுமதி பெறணும், இந்த மாதிரியான வழிமுறைகள் இருக்கு. இப்போ ஒரு மத்திய சுகாதாரத்துறைக்கு புகார் போயிருக்கு, அப்படி இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகங்களுக்கோ அதிகாரிகளுக்கோ இது தொடர்பான தகவல்கள் தெரியாதா, இல்ல ஏதாவது இதற்கு முன்பு புகார் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? இந்த மாதிரி அந்த ஆனந்தின்ற புகார் தான் வந்திருக்கு. இதுவரைக்கும் வந்து பஸ்டான தமிழ் திருவண்ணாமலை மாவட்டத்துல ஆனந்தின்றவங்களை வந்து மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்கேன் சென்டர்லாம் வச்சிருக்காங்க. அவங்க நிறைய இவங்கள 500 அவங்க 1000 பேருக்கு மேல கருகலை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்காம அவங்க மறுபடியும் வெளியே வந்துட்டாங்க, இந்த மறுபடியும் அந்த தவறுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா போலி டாக்டருங்க தான் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா இப்ப இருக்க திருவண்ணாமலை மாவட்டத்துல MBBS டாக்டர் இந்த மாதிரி செஞ்சது வந்து கண்டிப்பாக எங்க மாதர் சங்கம் தலை குனிவோடு சொல்கின்றோம். ஏன்னா பெண் சிசுவை வந்து காப்பாற்றும், பெண்களை காப்பாற்றுவதற்காக தான் இந்த மாதர் சங்கம் அமைப்பு நாங்க வந்து ரொம்ப போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்கோம். இந்த பெண்களை காப்பாற்றுவதற்காகவும் பெண்கள் பிரச்சனைனா நாங்க போய் அவங்களை ஏற்கனவே கைது நடவடிக்கைகள் நடந்திருக்கு, இந்த மாதிரியான ஸ்கேன் சென்டர்களும் புகார்களுக்குள்ளாகி இருக்கு, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, அந்த நடவடிக்கை போதுமானதா இருக்கா? போதுமானதுல டெல்லியில இருந்து ஆய்வுக்குழு எல்லாம் வந்து மேற்பட்டிருக்காங்க. ரொம்ப வந்து மாதர் சங்கம் வந்து அவங்களை வரவேற்கிறது, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் உள்ளதை வந்து இந்த மாதர் சங்கம் மூலமாக நாங்க தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆய்வுக்குழுகள் வந்து செய்து போனது பிறகு அதை வந்து சீல் வச்சிட்டாங்க, அதுவும் நல்ல ஒரு நல்ல விஷயமாக கருதுகிறோம். ஸ்கேன் சென்டர்லையும் இந்த ஆய்வுக்குழுகள் நிறுத்தாமல், அந்த ஆய்வுக்குழுகள் விசாரணை செய்யப்பட்டது வந்து அதை வந்து நிறுத்தாமல் மேற்கொண்டு நடவடிக்கைகள் இவர்கள் மேல் அரெஸ்ட் செஞ்சு அவங்க வெளிவராத ஜாமீன் கொடுத்து வெளிவராத அளவுக்கும் அவர்களுடைய சான்றிதழை ஒவ்வொரு யார் யாரு தவறு செய்கிறார்களோ அவர்களுடைய மருத்துவ சான்றிதழை அவர்களிடமிருந்து அளிக்கப்பட வேண்டும், பறிக்க வேண்டும். இதுவே எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் சொல்கின்றோம். ஏன்னா மறுபடியும் அவங்க அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் ஜாமீன்ல வந்து மறுபடியும் இந்த மாதிரி நிகழ்வுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோட கோரிக்கை என்னன்னா எந்த ஒரு டாக்டர் வந்து இந்த மாதிரி செயல்களை ஈடுபடுறாங்களோ அவங்களை கண்டிப்பாக அரெஸ்ட் செஞ்சு ஜாமீன் கொடுக்கக்கூடாது. நீ வருங்காலத்தில் வந்து யாருக்குமே ஜாமீன் கிடையாது, ஜாமீன் கொடுக்காத அவர்கள் சான்றிதழை முதல்ல பெற வேண்டும். சான்றிதழை பெற்றால் தான் மறுபடியும் அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல் மூவ் பண்ணாத அளவுக்கு இருக்கலான்றது தான் எங்களோட கோரிக்கையாகவே நாங்கள் வச்சுருக்கோம். வரும் 12ஆம் தேதி 12/2 நாங்கள் வந்து ஒரு கன்னட ஆர்ப்பாட்டமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்ய போகிறோம். நிச்சயமா சாரதா, அதாவது இங்கே மாதர் சங்க நிர்வாகி சொன்னது கேட்டிருப்பீங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை வேலைவாய்ப்பு இன்மை இதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. குறிப்பாக ஒரு பெண் குழந்தையை வளர்த்து படிக்க வைத்து திருமணம் செய்து கொள்ள வைக்க அதிகமான தொகை தேவைப்படுவது இதற்கு ஒரு காரணம். அதே போல படிப்பு, அதாவது படிப்பறிவு இந்த மாவட்டத்தில் குறைவாக இருப்பது, குறிப்பாக பெண்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் வன்முறை இது வந்து முக்கிய காரணமாக இருக்கிறதா ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. இதை தவிர்த்து இவ்வளவு நாட்கள் இவ்வளவு சில ஆண்டுகளா போலியாக இயங்கக்கூடிய மருத்துவர்களே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு வந்திருக்கக்கூடிய சூழலில் தொழில் முறையாக மருத்துவராக பணியாற்றக்கூடிய ஒரு மருத்துவர் தற்போது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. குறிப்பாக இது போன்ற புகார்களுக்கு உள்ளாகக்கூடிய மருத்துவர்கள் மீது இந்திய மருத்துவ கவுன்சில் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், தொடர்ந்து அவர்கள் இந்த தொழிலில் ஈடுபடுவதை தடை செய்ய வேண்டும் அப்படிங்கறதா இவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கையா இருக்குது. இதுவே இந்த போன்ற சம்பவங்களை எதிர்காலத்தில் தடுக்க வழிவகுக்கும் என்பதும் இவர்களுடைய கருத்தா இருக்கிறது. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் இந்த பகுதியில் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும், போலியாக இயங்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் தனியார் மருத்துவமனைகள் இதுபோல ஈடுபட கருக்கலைப்பில் ஈடுபடக்கூடிய மருத்துவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் திருவண்ணாமலை மாவட்ட பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பும் கோரிக்கையும். சாரதா, தமிழரசி தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற செய்தியாளர் கோகுலிடம் பேசலாம். கோகுல், நீங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கீங்க, அந்த மாவட்டத்திலும் அதிக எண்ணிக்கையில் கருக்கலைப்பு நடப்பதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. கள நிலவரம் என்ன, உங்களோட இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்க? அது நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை அரசு அனுமதி பெற்று 153 ஸ்கேன் மையங்கள் இருக்கிறது. அனைத்து ஸ்கேன் மையங்களிலுமே வந்து இங்கே வந்து ஆனா பெண்ணா என்று பார்த்து பார்ப்பது வந்து குற்றம், அப்படி பார்ப்பது இல்லை என்ற ஒரு அறிவிப்புகளை அங்கே ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட பெரும்பாலான ஸ்கேன் மையங்களில் இது போன்ற ஆனா பெண்ணா என்று பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருந்து கொண்டிருப்பதாகவே பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2016 இரண்டு மையங்களும், கடந்த ஆண்டு 2017 5 ஸ்கேன் மையங்களுக்கும் வந்து சீல் வச்சுருக்காங்க. இது வந்து காரணம் வந்து அனுமதி இல்லாமல் செயல்படுவதாக சொல்லி அந்த சீல் வச்சுருந்தாலும் கூட
இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்னவாக இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்கேன் மையங்கள்லாம் வந்து ஆனா பின்னான்னு பார்த்து அதிகளவில் கருக்கலைப்பு செய்வதற்கு அவர்கள் உடந்தையாக இருந்தார்கள்ங்கிற காரணத்தினால தான் அந்த அனுமதி மறுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. மிக குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாணிக்கம்பாளையம், பெரிய மணலி, குமாரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து ரொம்ப அதிகப்படியான கருக்கலைப்புகள் வந்து, பெண் கருக்கலைப்புகள் வந்து கருவிலேயோ கலைக்கப்படுவதாக அந்த பகுதியில் நம்ம விசாரித்து பார்க்கும்போது நிறைய தகவல்கள் வெளிவந்திருக்கு. இது குறித்து நம்ம அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் சுரேஷ் ஒருவர் இருக்கிறார், நம்ம அவர்கிட்ட நம்ம பேசுவோம். இப்போ வந்து அங்கே எந்த மாதிரியான கருக்கலைப்புகள் நடத்துகிறாங்க, எங்கே போய் அவங்களாம் அந்த கருக்கலைப்பு செஞ்சுக்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு 700,000 மக்கள் இருக்காங்க. இந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கிராமப்புறங்களில் ஏராளமான ஏழை பெண்கள் வறுமையின் காரணமாக வந்து பெண்ணுடைய சிசு கொலை என்பது நடக்குது, ஒன்று ஒரு பக்கம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நாமக்கல் மாவட்டத்தில் கிராமப்புறங்களில் வந்து ஆணா பெண்ணா என்கின்ற பரிசோதனை என்பது ஸ்கேன் சென்டரில் தனியார் நிறுவனத்தில் பண்ணுறாங்க. பண்ணக்கூடிய ஸ்கேன் சென்டரில் பெண் என்று சொன்ன உடனே கருக்கலைப்பு என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கி செல்லக்கூடிய அளவுக்கு தனியார் ஸ்கேன் சென்டர் நிறுவனம் என்பது செயல்படுது. இதனால் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளுடைய வளர்ப்பு முறை பாதிக்கப்படுகிறது, பெண்ணுடைய உரிமை பாதிக்கப்படுகிறது. சட்டத்தில் வந்து சொல்கிறாங்க ஸ்கேனில் வந்து ஆணா பெண்ணான்னு தெரிவிக்கக்கூடாதுன்னு, ஆனால் சட்டத்துக்கு புறம்பாக இன்றைக்கி நாமக்கல் மாவட்டத்தில் செயல்படுறதுனால வெண்ணந்தூர், ராசிபுரம், நாமக்கல், திருச்செங்கோடு, எலச்சிப்பாளையம் போன்ற பல்வேறு பகுதிகளில் ஏராளமான பெண் சிசு கொலைகள் என்பது நடந்து வருகிறது. இதனால் நாமக்கல் மாவட்டத்தினுடைய சுகாதார நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு மெத்தனை போக்கில் செயல்படுறாங்க. பொதுமக்களுக்கு தேவையான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதே போல் பெண்களுக்கு இது குறித்து கருத்தடை குறித்து ஒரு போதிய விழிப்புணர்வு என்பது நாமக்கல் மாவட்டத்தில் இல்லை அப்படிங்கிறத எங்களுடைய குற்றச்சாட்டு. தமிழக அரசு, மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்கிறோம். அதே போல் நீங்கள் வந்து நீங்கள் பல கிராமங்களுக்கு சென்று இந்த கருக்கலைப்பு பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக பல கிராமங்களுக்கு சென்றிருக்கிறீங்க. அங்கே எந்த மாதிரியான கருக்கலைப்புகள்லாம் நடைபெறுது, என்ன காரணங்களால் முக்கியமாக இந்த கருக்கலைப்பு நடைபெறுது? அதாவதுங்க, நான் மாதர் சங்கத்தில் இருக்கேங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இங்கிலீஷ் பத்திரிகை சார்ந்தவங்க வந்து நாங்கள் பேட்டி அந்த ஆய்வுக்காக அவங்க ஆய்வுக்கு வந்தபோது அவங்க கூட போக சொல்லி எங்கள் மாநில தலைமையை சொன்னதுனால போனோம். அப்போ ஒரு ஏரியாவில், எலச்சிப்பாளையம்ங்கிற பெரிய மணலிங்கிற ஏரியாவில் போகும் பொழுது அங்கே இருக்க பெண்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஊரை தாண்டி ஒரு குடில் இருக்கும், அந்த குடிலில் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களை அங்கே கொண்டு போய் விட்டுருவாங்களா. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவச்சிங்க தான் மருத்துவம் பார்ப்பாங்க. அவங்க ஒரு சின்னதாக எருக்கங்குச்சி ரெடி பண்ணி அதை கொண்டு போய் அந்த குடியில் அந்த பண்ணை விட்டு எருக்கங்குச்சி வச்சுட்டு வந்துடுவாங்க. ஒரு 3-4 நாள் அந்த பொண்ணு தனியாக உட்காந்து எல்லா உபாதைகளோட உயிரோடு இருந்தால் வருவாங்க. வரலைன்னா 3-4 நாள் கழித்து போய் மக்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த பணத்தை அடக்கம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த பெண்ணு, வந்த பெண்ணும் அந்த எருக்கங்குச்சியோட பாதிப்பு இருந்தால் சீ பிடிச்சி இறக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்தது. அப்படி அந்த நாளையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேன் சென்டரில் ஆனா பெண்ணா சொல்லணும்னு சொன்னால் அவங்க டைரெக்டாக சொல்லக்கூடாது அப்படின்னு எங்களுக்கு சட்டம் இருக்குதுன்னு எழுதி போட்டுட்டு, ரோஜாப்பூ, மல்லிப்பூ, அரளிப்பூ, சாமந்திப்பூ இப்படியெல்லாம் பூவோட பேரை சொல்லி ஆனா பெண்ணான்னு சொல்லிடுறாங்க. அவங்க அதை கலைக்கிறதுக்கு அரசாங்கம் ஒரு வழியில் மிரட்டி இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருந்தாலும், இந்த ஆஸ்பத்திரியிலையோ இல்லை முரட்டு வைத்தியம் செய்யக்கூடிய படிக்காதவர்களோ தனியாக ஒரு சின்னதாக ஒதுக்குப்புறமாக ஒரு வீட்டை வச்சு இன்றைக்கும் இந்த கருக்கலைப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குது. கருப்பு கலைப்புல பாதிப்பு இருக்காங்க. இப்போ நாங்கள் கொஞ்சம் முன்னாடி ஒரு பொண்ணுகிட்ட பேசும் பொழுது, நான் 2-3 கருக்கலைப்பு பண்ணிவிட்டு அடுத்து நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உதிரப்போக்கு நிறையா இருந்தது, என்ன காரணம்னு சொல்லி பார்த்தாக்க என் கையில் என் வயிற்றில் கட்டி இருந்தது, அது கேன்சராக சூழ்நிலை, அதனால் உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இந்த கருக்கலைப்பு மூலியமாக பெண்கள் கர்ப்பப்பை வீக்காகி அதில் கட்டிகள் வர்றது அந்த மாதிரி, முதல்லையே கரு கலைக்கிற முதல் கருவே கலைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அடுத்து குழந்தைகள் உருவாகாத இருக்கக்கூடிய நிலை. இது இந்த பிள்ளைங்க ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமல் தப்பு பண்ணி வந்தாலோ, இல்லை பெண் குழந்தையாக இருந்து அபார்ஷன் பண்ணுன்னாவோ, இந்த டாக்டருங்க வாங்குகிற ஃபீஸ் வந்து அளவு கடந்த ஃபீஸ் வாங்குறாங்க. பணம் வாங்குறதுல ஏகப்பட்டது வாங்குறாங்க. இந்த சமுதாயத்தில் என்னென்னா, தாழ்த்தப்பட்டவங்கன்னு இல்லை, உயர்ந்த ஜாதின்னு இல்லை, உயர்ந்த ஜாதியில் தான் இது அதிகமாக நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட சொத்துக்கள் வந்து பிரியக்கூடாது. ஒரே பையனாக ஒரே பொண்ணாக இருந்தால் அவங்க பையனாக இருந்தால் அவங்கக்கிட்ட வச்சுக்கிட்டு பொன் வீட்டிலிருந்து மட்டும் சொத்து வந்துடணும். சொத்து வந்தால் நமக்கு அதிகப்படியாக சொத்து சேர்றது, அது ஒன்று. பொன் குழந்தையாக இருந்தால் பிறந்ததுலேருந்து செத்தா கூட அவங்களுக்கு கோடி போட்டு சீர் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை, பாதுகாப்பு கொடுக்கணும். கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த
மாப்பிள்ள நல்லவனாக இருந்து அந்த குடும்பம் செட் ஆகுதா இல்லையா, இல்லைனா அந்த பொண்ணு அதனோட குழந்தைகளை எல்லாம் பராமரிக்கணும், இந்த வேதனையெல்லாம் எதுக்குன்னு சொல்லி தான் ஆரம்பத்துலேயே இந்த நிலையை பண்ணிடுறாங்க. இந்த சங்ககிரி இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், குழந்தை வாயில் நெல்லை போடுறது, எருக்கம்பால் ஊற்றுறது, கள்ளிப்பால் ஊற்றுறது, கமுத்தி போடுறது, இந்த மாதிரிலாம் குழந்தைகள் பிறந்தோடனே அப்போ கொண்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த குழந்தை வயிற்றில் வேணுமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணுறது அந்த பெண் கிடையாது, அந்த பெண் ஆணோட குடும்பத்தை சார்ந்தவங்க தான். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா 5 மாதம் 6 மாதத்துக்கு அப்புறம் கூட இந்த குழந்தை வேண்டான்னு முடிவு பண்ணனா, அந்த குழந்தையும் உயிரோட உருவம் முழுசாக வந்ததுக்கப்புறமும் வெளியில் எடுக்கக்கூடிய சூழ்நிலை, அப்படி அந்த குழந்தை வெளியில் வரலைன்னா கை காலெலாம் வெட்டி எடுத்த சூழ்நிலை கூட இங்கே வந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நாங்கள் வந்து நிறைய காதில் கேட்குறோம். நாங்கள் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை இங்கே நிறைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இதுதான் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. இதில் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு பெண் கிடைக்காமல் கேரளாவில் போய் பெண் தொலைகிட்டு வர்றது, இல்லை தாழ்த்தப்பட்ட இடத்துல பார்க்கறது, மலையில் போய் பார்க்கறது, எங்களுக்கு காசே வேணாம், பொண்ணுன்னு ஒரு ஆள் வீட்டுக்கு இருந்தால் போதும், எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் பெண்ணை அப்படி ஒரு பக்கம் தேடினாலும் பெண்கள் தங்க வீட்டில் பிறக்கக்கூடாது அப்படிங்கிறதுல குறிப்பாக ஒரு ஆணித்தனமாக இருக்காங்கங்கிறது தான் நாங்கள் இந்த ஏரியாவில் பல ஆய்வுகளுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சது. இப்போ வந்து அதாவது இந்த வறுமையின் காரணமாக முக்கியமாக ஒரு காரணமாக இருக்குது இந்த கருக்கலைப்புக்கு, இதெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் இப்படி நிறைய கருக்கலைப்புகள் நடத்தப்படுறதை பற்றி யாராவது இது வரைக்கும் புகார் தெரிவிச்சிருக்காங்களா? அதுமாரி வந்து சுகாதாரத்துறை வந்து இங்கே நாமக்கல் மாவட்டத்தில் சமீபத்தில் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இது தப்புன்ட்டு? நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2016 ஒரு 2 பெரிய ஸ்கேன் சென்டரில் அந்த இழுத்து பூட்டுனாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அது திறந்தாச்சு. இப்போ போன வருஷத்தில் 5 போட்டிருக்காங்க, அதுவும் திறந்தாச்சு. என்னென்னா இந்த சமுதாயத்தில் இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும், ஒரு குழந்தை கரு கலைப்பு செய்யணும்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு தகவல் பொருந்தால் அவங்களுக்கு வந்து தண்டனை உண்டு. ஆனால் இன்னைக்கு தண்டனை இல்லாமல் சட்டத்தில் ஓட்டைகள் மனித மூளை எப்படி வேலை செய்கிறதுங்கிறதுல அந்த குழந்தைக்கு உடல் உறுப்பு ஊனம் ஏதாவது ஒரு காரணம், மண்டை மூளை இதயம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கரு கலைப்பு இதில் பண்ணக்கூடிய அரசு அந்த டாக்டர்களும் தப்பிச்சுக்கிறாங்க, அந்த குடும்பத்தார்களும் தப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்போடு இந்த சட்ட ஒரு வழிகாட்டுதல் இருக்குது. இதுக்கும் இந்த அரசாங்கம் பண்ணணும். இந்த அதாவது இங்கே வந்து சமூக ஆர்வலர்கள் இவங்க வந்து சொன்ன கருத்தை நம்ம கேட்டோம். குறிப்பாக இந்த பகுதியில் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல கிராமங்களில் இருந்து முக்கியமாக வறுமையின் காரணமாக, குடும்ப சூழ்நிலையின் காரணமாக தான் அவர்கள் கருக்கலைப்பு செய்து கொள்கிறார்கள். ஆனாலும் கூட ஆண்களுடைய ஆண் குழந்தைகளுடைய பிறப்பை விட பெண் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதாச்சாரம் மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது போன்ற கருக்கலைப்புகளை தடுப்பதற்காக சட்டங்கள் இன்னும் கடுமையாக்கப்படணும் அப்படிங்கிறது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பலனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஜீவா கோகுல், நீங்கள் இணைப்பில் இருங்க. உசிலம்பட்டியிலிருந்து நமது செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், உசிலம்பட்டி என்பது கள்ளிப்பால் கொடுத்து பெண் சிசுக்களை அதிகமாக கொலை செய்த இடமாக நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய முதல் உசிலம்பட்டியாக இருக்கும். அந்த இடத்தில் தற்பொழுது கரு கொலைகளும் அதிகரித்து வருகிறது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரத்தை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக சாரதா, அதாவது மதுரை மாவட்டத்தினுடைய ஒரு 20 ஆண்டுகளுக்கு முந்தி நீங்கள் சென்றீர்கள் என்றால் பெண் குழந்தைகளுடைய இறப்பு சிசுக்கொலை அதிக அளவில் இருந்தது. சிசுக்கொலை தற்பொழுது நவீனத்தினுடைய உதவியோடு கருக்கொலையாக மாறியிருக்கிறது. கருக்கொலைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து ஒவ்வொரு வருடமும் மதுரை மாவட்டத்தில் பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளுடைய எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருக்கிறது. இந்த கருக்கொலைக்கு எதிரான பிரச்சாரம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் தெய்வேந்திரன் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். இப்போ இந்த கருக்கொலை தொடர்பாக அதிகரிப்பதற்கான காரணம் என்ன? முன்பு சிசுக்கொலையாக இருந்தது, இப்போ தற்பொழுது கருக்கொலையாக மாறுவதற்கான காரணம் என்ன? முதல்ல வந்துங்க, 85 வந்து சிசுக்கொலை இருக்கிறது அப்படின்றத வந்து எங்கள் நிறுவனத்து மூலமா கண்டுபிடிச்சோம். எங்கள் பகுதியில் நாங்கள் வேலை பார்க்குற ஸ்டாஃப் வந்து அங்கே வந்து பெண் குழந்தைகளை கொண்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கொள்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்ச பின்னாடி இதை வந்து மீடியா மூலமா வெளியே கொண்டு வரோம். வெளியே கொண்டு வந்தோடனே அப்போ என்ன ஆகிப்போது, அரசாங்கம் இதில் நிறையா கவனம் செலுத்தி சரி இப்போ சிசுக்கொலையை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி 90களில் வந்து 89 வரைக்கும் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வராங்க. தொட்டில் குழந்தை திட்டம், பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கும்போதும் அவங்களால பெண் குழந்தைகளை வந்து தொட்டிலில் ஒப்படைக்கிறதுக்கு வந்து மனசு வரல, அப்படியும் கொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ தான் வந்து 96 வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க, இந்த மாதிரி பெண் குழந்தையை கொண்டா ஒரு பெண் மேலே உசிலம்பட்டி பகுதியில் கட்டக்கரம்பட்டின்ற ஊரில் வந்து அதை வழக்கு பதிவு பண்ணி ஆயுள் தண்டனையும் அந்த அம்மாவுக்கு கிடச்சிருது. ஆயுள் தண்டனை கிடச்ச உடனே அப்போ தான் வந்து இந்த பெண்கள் வந்து பயந்து சரி இப்போ பெண் குழந்தையை கொல்லக்கூடாது, நம்மளையும் ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு நினச்சி
நிறையா வந்து அனுமதி பெறாத நிறுவனங்கள்கிட்ட கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கேன்ன்ற ஒரு ஸ்கேன் மூலயமா ஆண் பெண் பார்த்து நம்ம குழந்தை வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தெளிவு வருது. அப்போ தான் வந்து ஸ்கேன் சென்டருக்கு போய் இது ஆணா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்டு கருவிலேயே அழிக்கிற அந்த நிலைமை வந்துடுது. அதுக்கு பின்னாடி தான் நாங்கள் கருக்கொலைக்கு எதிரான பிரச்சாரம் ஒன்று ஆரம்பித்து இந்த கருக்கொலையை எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ்நாடு முழுவதும் தன்னார்வ அமைப்புகள் மூலியமாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி எல்லாத்தையும் உறுப்பினராகி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஸ்கேன் சென்டர் வந்து மானிட்டர் பண்ணுறோம். எப்படி மானிட்டர் பண்ணோம்னா அந்தந்த அமைப்பு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற அமைப்புகள் கூட சேர்ந்து எங்கள் பணியாளர்கள் அந்த ஸ்கேன் சென்டர் போவாங்க. அந்த ஸ்கேன் சென்டர்கிட்ட காத்துக்கிட்டு இருக்கவங்ககிட்ட வந்து நீங்கள் ஏன் வந்து எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன ஏது, இங்கே ஆண் பெண் சொல்கிறாங்களா அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து நாங்கள் கேட்குறோம். ஆனால் அவங்க வந்து ஏற்கனவே பார்க்க வந்திருக்கவங்க அந்த உண்மையை சொல்கிறதில்ல. நாங்களும் வந்து எங்கள் ஸ்டாஃபை வந்து கர்ப்பிணியாக இருக்கவங்களை அழைச்சி போய் அவங்ககிட்ட பார்த்தோம், ஆனால் சொல்கிறதில்ல. இருந்தாலும் இவங்களுக்கு வந்து குறியீடுகள் மூலமாக ஆண் குழந்தை இருந்தால் பெண் மிராண்டான்னு, பெண் குழந்தை இருந்தால் ஃபேண்டா மாதிரி தகவல் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ரெஃபர் பண்ணுற ட்ராக் தமிழகத்தின் வடக்கு மாவட்டங்களில் அதிக அளவு கருக்கலைப்பு நடப்பதாக நம்ம பார்த்துருக்கோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் 500 கருக்கலைப்பு நடந்திருப்பதாக மத்திய மருத்துவ குழுவினருடைய ஆய்வில் தெரிய வந்திருக்கு. அது குறித்த ஒரு விரிவான தொகுப்பை இப்போ பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 500 பெண்களுக்கு சட்டவிரோதமாக கருக்கலைப்பு நடந்துள்ளதாக வெளியான தகவலை அடுத்து மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் களமிறங்கினர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 40க்கும் அதிகமான ஸ்கேன் மையங்கள் உள்ளன. குறிப்பாக திருவண்ணாமலை நகர்பகுதியில் மட்டும் 15 முதல் 20 ஸ்கேன் மையங்கள் உள்ளன. இந்த மையங்களில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு மற்றும் கருவில் இருப்பது ஆணா அல்லது பெண்ணா என்பதை பரிசோதனை செய்து பெற்றோருக்கு சொல்வது ஆகியவை நடப்பதாக புகார் எழுந்தது. இதன் அடிப்படையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் டெல்லி குடும்பநல துணை இயக்குநர் அஜய்குமார், மத்திய கண்காணிப்பு குழு உறுப்பினர் சுரேஷ் ஜோஷி மற்றும் மருத்துவ நலப்பணிகள் இணை இயக்குநர் ஹரிசுந்தரி உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழு ஆய்வு செய்தது. சன்னதி தெருவில் உள்ள தீபம் ஸ்கேன் சென்டர், ரமணா ஸ்கேன் சென்டர் மற்றும் புவனேஸ்வரி மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த குழு ஆய்வு மேற்கொண்டது. மேலும் இந்த தீபம் ஸ்கேன் சென்டர் உரிமையாளர் மற்றும் புவனேஸ்வரி கிளினிக் மருத்துவர் செல்வாம்பால் ஆகியோர் ஆய்வின் போது அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்காமல் இருந்து வந்த நிலையில் தப்பி ஓடியதும் குறிப்பிடத்தக்கது. கருக்கலைப்பில் ஈடுபட்டதற்கான ஆவணங்கள் மற்றும் அதிக அளவிலான கருக்கலைக்கு பயன்படுத்தப்படும் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த மருத்துவமனைக்கு சீல் வைக்கப்பட்டது. கருக்கலைப்பு மருத்துவர் செல்வாம்பாள் தலைமறைவானார். இதனைத் தொடர்ந்து மருத்துவத்துறை இணை இயக்குநர் நவநீத தனலட்சுமி உரிய அனுமதியின்றி புவனேஸ்வரி மருத்துவமனையில் கருக்கலைப்பு செய்ததாகவும், மருத்துவக்குழு ஆய்வுக்கு சென்றபோது மருத்துவர் செல்வாம்பாள் அரசு பணியை செய்யவிடாமல் தடுத்ததாகவும் அவர் மீது திருவண்ணாமலை நகர காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இந்த புகாரின் அடிப்படையில் திருவண்ணாமலை நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து கருக்கலைப்பு மருத்துவர் செல்வாம்பாளை தேடி வருகின்றனர். இந்த ஆய்வு குறித்து நாம் அதிகாரிகளிடம் கேட்டபோது கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் 500 பேருக்கு கருக்கலைப்பு நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக நடந்துள்ள கருக்கலைப்பு குறித்த ஆவணங்களை மருத்துவமனை நிர்வாகம் எரித்து அழித்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. திருவண்ணாமலை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கர்ப்பிணிகள் 2வது 3வது குழந்தை கருத்தரித்தவுடன் அந்தந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பதிவு செய்து கொள்கின்றனர். ஆனால் அவர்கள் மீண்டும் ஆரம்ப சுகாதார மையத்திற்கு வருவதில்லை. இதுகுறித்து செவிலியர்கள் நடத்திய விசாரணையில் ஏற்கனவே பெண் குழந்தை இருப்பதால் மீண்டும் பெண் குழந்தை என்பது தெரிந்துவிட்டதால் கருவை களைத்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. பெரும்பாலான கர்ப்பிணிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மருத்துவர் செல்வாம்பாளிடம் சிகிச்சை பெற்று கருவை களைத்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். கருக்களைக்க கட்டணமாக 10,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை வாரச்சீட்டு முறையில் வசூல் செய்யப்படுகிறது. திருமணம் ஆகாத நிலையில் ஏற்படும் கருவினை களைக்க
அதிக கட்டணம் வசூல் செய்யப்படுவது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கருக்கலைப்பு புகார்கள் விஸ்வரூபம் எடுத்ததை அடுத்து திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளுடன் குடும்ப நலம் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆலோசனை நடத்தினார். தமிழகம் முழுவதும் இதுவரை 126 மருத்துவமனைகள் மற்றும் ஸ்கேன் சென்டர்களில் இதுபோன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என தெரிவித்தார். இதுவரைக்கும் சுமார் 126 மருத்துவமனைகளில் அதே மாதிரி இந்த மாதிரி நிலையங்களில் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கோம். இப்போ நாங்கள் இன்றைக்கி ரிவ்யூவில் பண்ணும்பொழுது என்னென்னா 2-3 ஆங்கிள்ஸ். ஒன்று நடவடிக்கை, இன்னொன்று இந்த விழிப்புணர்வு பொதுமக்கள்கிட்டையும். இந்த ஆண் பெண் பிறக்கிறதுக்கு முன்னாடி அதை சொல்லக்கூடாதுங்கிறத சட்டத்திலோட இருந்துவிடக்கூடாது. அவங்களுக்கும் அந்த விழிப்புணர்வு, ஏன்னா இந்த சட்டத்தில் அவங்களும் கேட்கக்கூடாது. எந்த ஒரு ஸ்கேன் சென்டராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பதிவு பண்ணிக்கணும், செகண்ட் அந்த சர்டிஃபிகேட் வைக்கணும், மூணாவது அதெல்லாம் விளம்பரப்படுத்தணும். தட் இந்த மாதிரி எக்காரணத்தை கொண்டும் செக்ஸை வெளியிடக்கூடாது அப்படின்னு. இது இந்த மாதிரி உள்ள மைனர் அஃபென்சஸ் ரெக்கார்ட்ஸை பராமரிக்கணும். அந்த எண்ணிக்கைக்கு மேலே ஸ்கேன் இருந்தால் கூட அதற்கான விண்ணப்பங்கள் முறையே அந்த சப்டிஸ்ட்ரிக்டோ இல்லையா மாவட்ட லெவலில் இணை இயக்குநரோ அவங்ககிட்ட கொடுக்கணும் போன்றவை. அந்த விழிப்புணர்வும் ஐஎம்ஏ மூலமாகவோ ஐஏபி மூலமாகவோ நம்ம ஒஜிஷியன்ஸு நம்மளோட அவங்க மூலமாக கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையை எப்படி துரிதப்படுத்தணும். தலைமறைவாக உள்ள மருத்துவர் செல்வாம்பாளை கைது செய்ய தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக திருவண்ணாமலை போலீசார் தெரிவித்துள்ளனர். இவரை கைது செய்து விசாரணை செய்யும் போது இன்னும் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகலாம் என சொல்லப்படுகிறது. மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட்னு ஒரு சட்டம் கொண்டு வந்ததே சட்டத்துக்கு புறப்பா எங்கே எந்த இடத்துலையும் வந்து கருகலைப்பு நடக்கக்கூடாது, அதை முற்றிலும் தவிர்க்கணும் தடுக்கணுன்றதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி எல்லார் மத்தியிலையும் ஒரு விழிப்புணர்ச்சியை கொண்டு வரோம். 18 வயது கீழே இருக்கிறவங்க அபார்ஷன் பண்ணால் என்ன ஆகும், அவங்க உடல்நிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்றதெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லிட்டு தான் வரோம். அப்படி இருந்தும் அவங்கெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட ஒரு விழிப்புணர்ச்சி இல்லாததுனால தான் இந்த அளவுக்கு போய் இவ்வளோ இடத்துக்கும் முன்னே சென்று அவங்க போய் கருக்கலைப்பு செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவங்களோட பின்விளைகள்லாம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியாதது தான் காரணம். தொடர்ந்து இது மாதிரி சட்டவிரோத கருக்கலைப்பு சம்பவங்களில் ஈடுபடுற மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே வந்து நடவடிக்கை எடுக்கணும்ன்றது எங்களோட வேண்டுகோள். ஸ்கேன் மையங்கள் முறையான ஆவணங்கள் மூலம் பதிவு செய்யப்படவில்லை என்பதும் பினாமிகளின் பெயரில் பதிவு செய்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. கடலூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கருக்கொலைகளினுடைய நிலை என்ன என்பது குறித்து நமது செய்தியாளர்கள் பதிவு செய்ய கேட்டோம். இது குறித்து விளக்கமாக பேசுவதற்காக அரசு அதிகாரி மற்றும் களப்பணி ஆற்றி வரக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். பொதுமக்களும் பல கேள்விகள் சந்தேகங்களோடு தொலைபேசி இணைப்பில் காத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் நடைபெறும் கருக்கொலைகள் குறிப்பாக ஒரு சிறப்பு விவாதம் நடத்தி வருகிறோம். இந்த விவாதத்துக்கு மீண்டும் வரவேற்கிறேன். குடும்ப நலத்துறையினுடைய இயக்குநர் பானு அவர்கள் நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறார். இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக இது போன்ற தவறுகள் வந்து அதிகரிப்பதற்கு இது ஒரு காரணமாக இருக்குது அப்படின்றத வந்து பார்த்து வருகிறோம். இப்போ இதனை இந்த சவாலை எதிர்கொள்வதற்கு நம்ம என்ன நடவடிக்கைகள் எடுத்து வருகிறோம்? இப்போ இந்த மெஷின்ஸை யூஸ் பண்ணும் பொழுதும் நம்மளுடைய அனுமதி பெற்றுதான் இதை வந்து பயன்படுத்துகிறார்களா? இதனை சமாளிப்பதற்கு நம்ம தரப்பில் அதாவது அரசு தரப்பிலிருந்து இன்னும் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது? முன்பே சொன்னது போல ஸ்கேன் மிஷின் உற்பத்தி பண்ணுகிற இடத்திலிருந்தே எத்தனை ஸ்கேன் மிஷின் நமது தமிழகத்திற்குள் நுழைந்துள்ளது என்பதை நாங்கள் தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். அது எந்தெந்த இடத்திலெல்லாம் நிறுவப்பட்டிருக்கிறது என்பதிலும் எங்களிடம் அக்யூரட்டான ஒரு லிஸ்ட் இருக்கிறது. இதற்கு மேலும் நமது மாண்புமிகு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மற்றும் முதன்மை செயலாளர் மற்றும் NHM டைரக்டர் டாக்டர் தாரிஸ் அகமது அவர்களது வழிகாட்டுதலின் பேரில் இப்பொழுது தமிழகத்தில் ஒரு முன்னோடி முயற்சியாக இந்திய நமது நாட்டிலேயே முதலாக அது ஒரு தொழில்நுட்பத்தை புகுத்தியுள்ளோம். அது இப்பொழுது தற்சமயம் அது பரிசீலனையில் உள்ளது. ஸ்கேன் மெஷினில் ஒரு மருத்துவர் ஒரு ஸ்கேன் டாக்டர் ஸ்கேன் மெஷினில் பார்க்கும் பொழுது அதனுடைய அது குழந்தை ஆணா பெண்ணா என்று கண்டறியப்படும் இடம் மட்டும் மாஸ்க் செய்யப்படும்.
ஆகவே எந்த ஸ்கேன் மெஷின் அது ஆனா பெண்ணா என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு இந்த தொழில்நுட்பத்தை புகுத்தும் முறை நமது பரிசீலனையில் உள்ளது. தொடர்ந்து பேசலாம். ரேகா சேலத்திலிருந்து இணைஞ்சிருக்காங்க, உங்களுடைய கேள்வி என்ன ரேகா? இல்ல, எல்லா ஆஸ்பத்திரியும் சரி எல்லாத்துக்குமே சரி, ஒரு குழந்தைங்கிறது எல்லாத்துக்கும் ஆர்வம். அதாவது குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கறத ஒரு ஆர்வம் தான், எல்லாருமே பெற்றுக்கணும்னு ஒரு ஆசைதான். அப்படி இருக்கும் போதே ரெண்டு குழந்தைக்கு மேல வேண்டான்னு வீட்டுல இருக்கிறவங்க கூட அது கம்பல்சரி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனாலயே பெரும்பாலும் என்ன பண்றாங்கன்னா, டாக்டர்ஸ் எல்லாம் இங்க வந்து ஆண் குழந்தை வேணும்னா வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம், அது இதனாலயும் ஒரு தப்பு தானே, வீட்டுல இருக்கிறவங்களும் சொல்லணும்ல. அதை வந்து சட்டம் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. ரெண்டு குழந்தைக்கு மேல பெற்றுக்க கூடாதுங்கிறத சட்டம் வந்து வீட்டுலயும் இருக்கணும். நாட்டுல மட்டும் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நாட்டுல எத்தனையோ தப்பு நடக்குது, சரி பண்ணவே முடியாது. இப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல கண்டுபிடிச்சீங்களா, அடுத்த ஹாஸ்பிட்டல் அதை செஞ்சிட்டு இருப்பாங்க, அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீங்க வந்து சட்டப்படி அப்படிங்குமா, நீங்க வந்து ரெண்டு குழந்தைக்கு மேல கட்டாயமா வந்து ரெண்டு குழந்தை ஆரோக்கியமா இருக்குதா ஆப்ரேஷன் பண்ணிக்கணும்னு அப்ப நீங்க அந்த சட்டத்தை கொண்டுட்டு வரணும். நீங்க வந்து அதை வந்து இப்ப எந்த சுகாதார மையத்துல வந்து கேக்குறாங்க, ரெண்டு குழந்தைக்கு மேல எந்த சுகாதார மையத்துல ரெண்டு குழந்தைக்கு மேல பெற்றுக்க கூடாது, நீங்க வாங்க நாங்க வந்து ஆபரேஷன் பண்ணி விடுறோம், உங்களை பாதுகாப்பா பண்றோம் அப்படின்னு எந்த ஒரு சுகாதார மைய நர்ஸ் வந்து வீடு கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டமாக கொண்டு வரணும். எவ்வளவு குழந்தைகள், இரண்டு குழந்தைகளுக்கு மேற்பட்டவர்கள் அடுத்து குழந்தை பிறக்க கூடாதுங்கிறது ஒரு கம்பல்சரியா நாங்க மருத்துவ ரீதியா சுகாதாரத்துறை சொல்ல முடியாதுமா? இது வந்து நாங்கள் இரண்டு குழந்தைகளுக்கு மேல் பெற முடியாதுங்கிறதே ஒவ்வொரு பெண்ணும் ஆணித்தரமாக ஏன் சொல்ல முடியாது? குழந்தை பெறுவது என்னுடைய உரிமை, இரண்டு குழந்தைகளுக்கு மேல் என்னால் பெற முடியாது என்று எல்லா பெண்களுமே ஒரே நிலைப்பாட்டில் இருந்தால் எதற்கு சட்டம்? இந்த நேரத்தில் எஸ்தரிடம் ஒரு கேள்வி. இது வந்து முழுமையாக இந்த பிரச்சனைக்கு வந்து சட்டம் தீர்வாக முடியுமா? ஏன்னா இது வந்து மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த மனோபாவத்தை மாற்ற வேண்டியதற்கு, பாலின சமத்துவத்தை நிறுவ வேண்டியதற்கு, அதுக்கு அரசு தரப்பிலிருந்தும் நடவடிக்கைகள் எடுத்து வர வேண்டும். ஆனால் இதனை முழுவதுமாக சட்டமே இந்த விவகாரத்திற்கு தீர்வாக முடியுமா? உங்களுடைய களப்பணியினுடைய அனுபவத்திலிருந்து உங்களுடைய கருத்துக்களை. நான் சார்ந்த ஆக்ஷனேட் என்ற அமைப்பின் மூலம் வந்து பேட்டி ஜிந்தாபாத் அப்படி, அது வந்து பெண் குழந்தைகளை வந்து நம்ம வரவேற்கணும் அப்படின்ற அந்த ஒரு பிரச்சாரம் வந்து நாங்கள் எடுத்திருக்கிறோம். குறிப்பாக வந்து 2011 அப்புறம் வந்து இந்த மாதிரி 0-6 இயர்ஸில் அந்த செக்ஸ் ரேஷியோ குறைஞ்சதுலேருந்து இந்த பிரச்சாரத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். நாங்கள் என்ன வலியுறுத்துகிறோம் அப்படின்னாக்கா வந்து, இந்த மனோபாவம் மாற்றம் நம்முடைய சமுதாயத்தில் வரணும்னா எப்படி வந்து பெண் குழந்தைகளை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கல்வி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், பெண்களுக்கு வந்து புறம்பான அந்த டிஸ்கிரிமினேஷன், அதாவது பாலின அந்த பாகுபாடு அதெல்லாம் அது வந்து ஒழிக்கணும், பாலின சமத்துவத்தை வந்து நம்ம வந்து நடைமுறையில் கொண்டு வரணும், அதுக்காக என்ன மாதிரி முயற்சிகள் எடுக்கணும். உதாரணமாக சொல்லணுமா, இப்போ பாராளுமன்றத்தில் வந்து பெண்களுடைய ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 10% வந்து குறைவாக தான் இருக்குது. ஒரு முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து பெண்களுடைய அந்த பெர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்கிறது. அப்போது பெண்கள் வந்து அவங்கள சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்களில் வந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம சமூகத்தில் வந்து பாலின சமத்துவத்தை நம்மளால் வந்து கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி பாலின சமத்துவம் அடிப்படையில் ஒரு முக்கியமான விஷயமாக தான் அது படுகிறது. அப்போ ஒரு மூன்றாவது குழந்தைக்கு ஒரு குடும்பத்தில் முடிவெடுக்கிறாங்க அப்படின்ற பொழுது அந்த குடும்பத்தை, அந்த கர்ப்பிணி பெண்ணை மிக தீவிரமாக கண்காணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இல்லையா? அவங்களுடைய குடும்ப பின்னணி இதெல்லாம் பார்த்தாலே அது வந்து எந்த காரணத்துக்காக அவங்க வந்து மூன்றாவது குழந்தையை தேர்ந்தெடுக்கிறார்கள், மூன்றாவது குழந்தை என்ற முடிவுக்கு செல்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கும். களப்பணி ஆற்றக்கூடிய பலர் இருக்கிறார்கள், அப்படி பார்த்தா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்ப இந்த மாதிரி மூன்றாவது குழந்தைன்னு வரும் பொழுது இந்த கண்காணிப்பை தீவிரப்படுத்துவதற்கு நம்ம இன்னும் செய்ய வேண்டியது என்ன? அப்படி ஏதாவது நம்ம செஞ்சுட்டு இருக்கோமா? நீங்க ஹை ரிஸ்க் கேட்டகரின்னு சொன்னீங்க. ஹெச்ஓபி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழகத்திலேயே 10.5 கருவளை விகிதம் உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஹெச்ஓபி லிஸ்ட் அப்படி எடுத்து வைத்திருக்கு. ஒரு அக்யூரேட் லிஸ்ட் வந்து நம்ம அரசு கைவசம் உள்ளது. இந்த ஹெச்ஓபி லிஸ்டில் உள்ள 2 குழந்தைகளுக்கு மேற்பட்ட ஏன்ஸ் மேற்பட்டவர்கள் லிஸ்ட் அவ்வளோ பிஹெச்என் கையில் வச்சுருப்பாங்க. இட் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர் அண்ட் ஆல்சோ வித் டிஎம்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த அத்தனை இதுலேயும் எத்தனை ஏஎன்சி வருது அப்படிங்கிறதையும் இப்போ நாங்கள் தீவிரமாக கண்காணிச்சிட்ருக்கோம்.
இப்போ வந்து நமக்கு வந்து கருவளை விகிதம் நம்ம வந்து கருத்தடை நம்ம நிறைய கருத்தடை ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சைகள் நிறைய செய்து நம்ம கருவளை விகிதம் வந்து இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் மிக குறைந்த அளவு 1.6 என்ற நல்ல ஒரு நிலையில் தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது குடும்பநலத்துறை தனது பார்வையை சிறிது மாற்றி இந்த குடும்ப ஃபேமிலி பிளானிங் என்பதை ஸ்பேசிங் ஒரு குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் இடையிலேயே ஒரு 3 வருடங்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக நிறைய குடும்ப கருத்தடை சாதனங்களை வழங்கியிருக்கிறது. ஒரு பேஸ்கெட் ஆஃப் சாய்ஸஸ் இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா மினி பில் இருக்கிறது, எமர்ஜென்சி பில் இருக்கிறது, இப்பொழுது சென்க்ரோமன் என்று முன்னாலேயாவது தினசரி ஒரு மாத்திரை சாப்பிடணும், இப்பொழுது சென்க்ரோமன் என்ற ஒரு நமது நாட்டிலேயே லக்னோவில் செய்யப்பட்ட சென்க்ரோமன் என்ற நான் ஹார்மோனல் பில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது சமூகத்தில். நம்ம மாண்புமிகு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இதனை நம்ம தமிழகத்திற்கு 2 மாதத்திற்கு முன்பு தான் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் தொலைபேசி இணைப்பில் ஒருத்தர் காத்திருக்கிறார். கேரளாவிலிருந்து கருப்புசாமி இணைப்பில் இருக்கிறார். கருப்புசாமி, உங்களது கேள்வியை கூறுங்கள். ஹலோ, தொடர்ந்து பேசுங்க சார். பெண் கற்களை தப்பு சார், இது வந்து டாக்டர் வந்து அவர் பண சம்பாதிக்க செய்யாது. ஒருத்தர் வந்து பெருசு பெண்ணே, பெத்த அம்மா இருந்தோம், நம்ம கூட பிறப்பா இருந்தோம், கட்ட முன்னாடியே பெத்த பிள்ளையா அந்த பெண் கற்புங்கிறது. இதுக்கு வந்து அரசியல் சப்போர்ட் இல்லாமல் பெண் கழிப்பு செய்ய முடியாதுல்ல. இல்ல இல்ல, கருக்கலைப்பு செய்வது சட்டவிரோதம், அது பெண்ணா ஆனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே சட்டவிரோதம். இல்லை சார், நான் வந்து கருத்து புரியுது. அதாவது ஆனா பெண்ணா என்பது பார்ப்பதே தவறு, கருக்கலைப்பு அதை விட மிகப்பெரிய தவறு. உங்களுடைய தகவலுக்கு நன்றி கருப்புசாமி. பெயர் சொல்ல விரும்பாத ஒரு நேயர் சென்னையிலிருந்து தொலைபேசி மூலமா இணைந்திருக்கிறார். உங்களுடைய கேள்வி என்னங்க? ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன். என்னோட கேள்வி வந்து என்னன்னா, நாங்க வந்து ஸ்கேன் சென்டர் போகும்போது எங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்றாங்க. எல்லா ஐடி, இப்ப ரீசெண்டா ஐடி வேற கலெக்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து நாங்க எதுக்காக இதை வாங்குறீங்கன்னு கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இது வந்து எங்களோட ஆபீஸ்க்கு அனுப்பணும், கவர்மெண்ட்க்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. கவர்மெண்ட் ஏன் இந்த ஃபார்ம் எல்லாம் எடுத்து ட்ராக் பண்ணக்கூடாது? 10 மந்த்ஸ் கழிச்சு இந்த வந்து டெலிவரி ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு ஏன் ட்ராக் பண்ணக்கூடாது? களப்பணியில் ஈடுபடும் பொழுது எத்தனை ஏஎன்சி இருக்கிறது அப்படிங்கறத வந்து அவங்களுக்கு ஒரு துல்லியமா ஒரு ரிப்போர்ட் வச்சிருக்காங்க. இது எத்தனை டெலிவரி ஆகுது அப்படின்ட்டு அவங்களோட களப்பணியாளர்கள் தீவிரமா அதை ஆய்வு பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதிலே தீவிரமாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும் ஒரு பிளாக் மெடிக்கல் ஆபீசர் அதனை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். திருவள்ளூர்லேருந்து ரகுச்சந்திரன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். ரகு, உங்களுடைய கேள்வி என்ன? சார் வணக்கம் சார. எனக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தை இருக்கு சார். நான் வந்து பிசிக்கலி ஹேண்டிகேப்டு பர்சன் சார். ஹலோ, சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. எனக்கு வந்து வயசான காலத்துல என்னை கவனிச்சுக்கிட்டு ஒரு ஆண் குழந்தை வேணும்ன்றதுக்கு சட்டப்படி நான் ஆண் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஏதாவது வழிவகை இருக்கா சார்? அதை சொல்லுங்க சார். நான் நாட்டுக்காக 2 பெண் குழந்தை பெற்றுட்டு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு என்னை விட்டுட்டு போயிட போறாங்க. என்னை வயதான காலத்துல கவனிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் இல்லையா? அதை நான் பார்த்து தெரிஞ்சு பெற்றுக்கிறதுக்கு எனக்கு அரசாங்கத்தில் ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களா சட்டப்படி? இல்லை, குழந்தைகள் பெற்றுக்கொள்வது உங்களுடைய விருப்பம். பானு மேடம், இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? இதற்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு வேணும். ஏன் பெண் குழந்தைகளால் பெற்றோர்களை கவனிக்க முடியவில்லை அப்படின்னு ஒரு ஒரு தவறான முடிவு என்று சொல்லவில்லை. பெண்களால் ஏன் தன் பெற்றோர்களை கவனிக்க முடியாது என்பது என்னுடைய கேள்வி. என் அம்மாவுக்கு நான் ஒரே பெண். என் அம்மாவை நான் தான் கவனித்துக் கொண்டு வைகுண்ட ஏகாதசி என்று என் அம்மா இறந்து போனார்கள். கடைசி வரை நான் தான் பார்த்து கொண்டிருந்தேன். தவறாக பெண் குழந்தைகள் என்றால் நம்மை கவனிக்க மாட்டார்கள் என்று நீங்கள் நினைப்பது தவறு என்று என்னுடைய கருத்து. பெண்கள்தான் இந்த காலத்தில் உண்மையாக நன்றாக கவனிக்கிறார்கள் பெற்றோர்களை. அவர் கேட்ட அந்த கேள்விதான் இந்த நம்ம விவாதத்தினுடைய அடிப்படையான சாராம்சமே. அதனை மாற்றினால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு என்பது கிடைக்கும். இந்த நேரத்தில் நாகூரில் இருந்து கிருபா நம்முடன் இணைந்திருக்கிறார் தொலைபேசியில். கிருபா, உங்களது கேள்வியை கேளுங்கள்.
நம்ம வந்து கருக்கொலையை பத்தி பேசுறோம். அதுக்கு அடிப்படை விஷயத்த நம்ம வந்து என்னன்னு பாக்க மாட்டோம் மேம். இப்ப ரெண்டு பெண் குழந்தை ஒரு வீட்டுல இருக்காங்கனாக்கா பேரண்ட்ஸ் பயப்படுறது வரதட்சணை, அப்புறம் அந்த பெண்களோட பாதுகாப்பு, அதுக்காக தான் அடுத்தது ஒரு ஆண் குழந்தை இருந்தா நல்லா இருக்குமோ நினைச்சு அந்த மாதிரி தப்பு நடக்குது மேம். ஹலோ மேம், இன்னொரு சமூக பிரச்சனை, ஏதாவது ஒரு குழந்தை பிறந்த பிறகு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பேசுறாங்க, பெண்களுக்கான பாதுகாப்பு, வரதட்சணை, இது மாதிரியான விஷயங்களையும் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் இதுக்கு முன்னால பேசின நேயர் சொன்ன மாதிரி என்ன பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆண் வேணும் அப்படிங்கிறாங்க. இது சமூக மாற்றம் அப்படிங்கிறது தான் ஒரு தீர்வா இருக்குமா? ஆணுக்கு பெண் சமம், இந்த விழிப்புணர்வு வந்து நம்ம தமிழகத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏற்பட வேண்டும். நீங்க என்ன சொல்றீங்க? என்ன பொறுத்த மட்டும் வந்து ஆணும் பெண்ணும் சமம். இப்போ வந்து இந்த மாற்றம் வரணும் அப்படின்னாக்கா வந்து இதுக்கு தீர்வு வரணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக சமூகத்தில் வந்து பெண்ணின் பாலுள்ள அந்த பார்வையை வந்து நிச்சயமாக மாற்றிக்கணும். இப்போ அவருடைய கருத்து வந்து பெண் குழந்தைகள் வந்து பெற்றோர்களை வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்ற அவருடைய தவறான கருத்து. ஸோ நமக்குள்ளே வந்து நிறைய இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள், தவறான கருத்துக்கள்லாம் வந்து வேரூன்றி இருக்கிறது. ஸோ அதை வந்து நம்ம வந்து சமூகத்தில் வந்து கண்டிப்பாக வந்து முறியடிக்கணும். இந்த மாற்றங்கள் கொண்டு வரணும்னாக்கா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணணும். நிச்சயமா. காரைக்குடியிலிருந்து சஞ்சீவி தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சஞ்சீவி, உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம்ங்க. இப்போ பொதுவாக என்னன்னு கேட்டீங்கன்னா சார், இப்போ பொதுவாக எங்கள் அம்மா, எனக்கு வந்து நான் பிறந்தது வந்து காரைக்குடியில், எங்கள் அம்மாவுக்கு 6 குழந்தைகள் பிறந்திருக்கு. ஆனா எல்லாமே வந்து சுகப்பிரசவமா வீட்டுலதான் பண்ணிக்கிட்டாங்க, யாரும் வந்து ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போகல. ஆனா இப்படி இருக்கிற பட்சத்துல வந்து இப்ப இருக்கிற இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கேன்சர்கள் உருவாயிருக்கு, கருத்தரிப்பு மையங்கள் அப்படின்னு சொல்லி. இது ஏன் இப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உணவு பழக்க வழக்கங்கள்லயே வந்து இப்ப கல்யாணம் பண்ணி 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்து வரைக்கும் குழந்தை பெற்றுக்கிற முடியாம இப்ப இந்த ஸ்கேன் சென்டர்களை நோக்கி இவங்க போறாங்க. அப்ப ஏன் அங்க போகணும்? அப்ப உடல் ரீதியாவே வந்து உடல் உறவு சம்பந்தப்பட்டதுலே வந்து நிறைய தவறுகள் பண்ணி உடல்களை கெடுத்துக்கிட்டு அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் தான் குழந்தை பெற்றுக்கிற நிலைமைகளை உருவாக்குறதுனால இந்த சென்டர் பூரா புதுசு புதுசா முளைச்சிக்கிட்டு இருக்கு. அதனால இப்ப நீங்க ஒண்ணு எடுத்தீங்க சார், பிராய்லர் கோழி சாப்பிடறோம்ல, அது ஒண்ணே போதும் நம்ம உள்ள பிள்ளைங்க எல்லாம் வந்து கருத்தரிக்காது. இல்ல சஞ்சீவி, நீங்க சொல்ற விவாதம் உணவு பழக்க வழக்கம், உணவு பழக்க வழக்கம் அது சம்பந்தமா பேசுறீங்க, அதாவது கரு உண்டாகுதல் அது சம்பந்தமான பிரச்சனைகள். ஏன் ஸ்கேன் சென்டர் அவசியமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க? குறிப்பா இந்த ஸ்கேன் சென்டருடைய அவசியம் வந்து ரொம்ப ஒரு தேவை, இப்போ இருக்கிற கால சூழ்நிலை ரொம்ப அவசியமா இருக்கு. ஏனென்றால் அந்த குழந்தையுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கேன் சென்டருடைய அவசியங்கள் நிச்சயமா இருக்கு, இல்லைங்களா வானு மேடம்? மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட், இப்போ கர்ப்பிணி சாவு விகிதம் வந்து 120 நம்ம ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக வந்து 59 நம்ம தமிழகத்தில் இறங்கிற காரணம் வந்து முதலிலேயே கருவுற்ற பெண் தன் குழந்தையை வந்து கருவிலேயே அங்கே பிறவி குறைபாடுகள் இருக்கிறதா, இல்லை பிரசவத்தின் போது ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா என்பதை முன்கூட்டியே தெரிகிற அளவில் இந்த ஸ்கேன் சென்டர்ஸ் நமக்கு உதவிகரமாகவே உள்ளது. அவர் கூறியது அறிவியலுக்கும் பாரம்பரியமாக நம்ம பின்பற்றி வந்த நடைமுறைக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு. ஆனால் நீங்கள் கூறியது போல இன்ஸ்டிடியூஷன் டெலிவரிஸ் அதிகமானதுக்கு பிறகுதான் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மாற்றங்களை பார்த்துருக்கோம். இந்த நேரத்தில் திருப்பூரில் இருந்து கல்வி செல்வன் நம்மிடையே இணைந்திருக்கிறார். கல்வி செல்வன், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. மேடம், நாங்க வந்து இப்போ ஸ்கேன் பண்ண போயிருந்தோம் ஸ்கேன் சென்டருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா குழந்தையோட மூமெண்ட் எல்லாம் காமிச்சாங்க. அப்போ அவங்களே பாத்தீங்கன்னா அதுல மேலா ஃபீமேலா அப்படின்றத மானிட்டர்ல காமிச்சாங்க. அவங்க ஒவ்வொன்றும் ஹேண்டு ஹெட்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி காட்டுறப்ப ஒவ்வொன்றும் தெரியுது. அப்போ மேலா ஃபீமேலான்னு டைப் பண்ணி காமிச்சிடுறாங்க. எனக்கு வந்து பெண் குழந்தை பிடிக்கும் அப்படின்றதுனால என்னுடைய கேந்த பெண் குழந்தைன்னு என்னால் 5 மாசத்துலேயே கெஸ்ட் பண்ண முடிஞ்சுது. சப்போஸ் தெரியாதவங்களா இருந்தா என்ன ஆயிருக்கும்? பெண் குழந்தை வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணியிருந்தா அந்த குழந்தைய கண்டிப்பா நேரம் வந்திருக்குங்க. பானு அவர்கள், எந்த ஸ்கேன் சென்டர்ல இது ஆணா பெண்ணா என்று சொல்லப்படுகிறது என்கிற விபரம் தெரிந்த உடனே நாங்கள் அந்த ஸ்கேன் சென்டருக்கு சென்று சரியான முறையை பின்பற்றி இதுவரை கிட்டத்தட்ட 126 சென்டர்கள் சீல் வைத்திருக்கிறோம். எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இல்லாமலே கூட நாங்கள் அங்கு உள்ள டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணி நாங்கள் கண்டுபிடிச்சி இத்தனை ஆணா பெண்ணா என்று சொல்லியிருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிச்சி அதிலையும் நாங்கள் நிறைய சீல் வச்சிருக்கிறோம்.
கம்ப்ளைண்ட்ஸ் கிடைச்சிது அப்படின்னு சொன்னாக்க வித் இன் 3 hours நான் எங்களுக்கு முடிந்த அளவே வெகு விரைவில் சென்று இதை சீல் வைப்பது உறுதி. இதுக்கு மேல இந்த 104 உங்களுக்கு கம்ப்ளைண்டா உங்களுக்கு சொல்லணும்னா பிளீஸ் கான்டாக்ட் 104. இந்த 104 நீங்க எந்த சென்டர்ல இப்படி ஆனா பெண்ணா என்று தெரிவிக்கப்படுகிறதுங்கிறத விவரம் எங்களுக்கு தெரிந்தா நாங்கள் அரசு இயந்திரம் உடனே செயல்பட்டு அதை கண்டிப்பாக சீல் வைக்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேன் சென்டரில் உள்ளே போனால் ஆனா பெண்ணா என்று சொல்லக்கூடாதுன்னு ஒரு பெரிய போர்டு வச்சுருக்கோம். உடனாளர்கள் கவனித்திருக்குன்னு சொல்லிட்டு பார்வையாளர் பகுதியிலையும் ஒன்று வச்சுருக்குறோம். அவங்களுக்குமே நான் ஆனா பெண்ணா என்று ஆனா பெண்ணா இதை நான் கேட்க மாட்டேன் அப்படி ஒன்று உறுதிமொழி கொடுத்த பிறகு தான் உங்களுக்கே ஸ்கேன் எடுக்கிறாங்க. பார்வையாளர் பகுதியில் உடனாளர்கள் கவனித்திருக்கு நீங்கள் ஆண் பெண் என்னென்னா கேட்டாலே உங்களுக்கு உங்களுக்கு 3 வருடம் சிறை தண்டனை உண்டு. கேட்டவர்களுக்கும் சிறை தண்டனை உண்டு. நாமக்கல்ல இருந்து பெயர் சொல்ல விரும்பாத ஒரு நேயர் இணைந்திருக்கிறார். உங்களுடைய கேள்வி என்னங்க? ஹலோ சார், சொல்லுங்க உங்க கேள்வி சொல்லுங்க. உங்களுடைய சந்தேகம் இப்ப ஒருத்தர் வந்து கால் பண்ணி கேட்டார்ல சார், எனக்கு 2 பொன் குழந்தை இருக்குது, பையன் வந்து நான் ஃபியூச்சர்ல பாக்குறதுக்கு ஒரு பையன் வேணும்னு கேக்குறாங்கல்ல சார். சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. ஆனா வந்துட்டு அந்த பையன் ஃபியூச்சர்ல அவங்களை பாப்பாங்க அப்படின்றதுக்கு என்ன சார் கேரண்டி இருக்கு? இது இல்லை, இதற்கு முன்னால் கேட்ட கேள்வி அதற்கான பதில் இப்போ இன்னொரு நேயர் வந்து தொலைபேசி வாயிலாக பேசியிருக்காங்க. எஸ்தன் மேடம், இதில் என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும், இதுக்கு அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டிய திட்டங்கள் ஏதாவது முன்னெடுக்கணுமா, இது எப்படி கையாளணும் அரசாங்கம் நினைக்கிறீங்க இந்த போக்கை மாத்துறதுல? ஓகே, இப்போ நாங்கள் செய்கிற அந்த களத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெருவாரியான அந்த திட்டங்கள் வந்து பெண்களுக்கான திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த திட்டங்கள் வந்து பெண்களுடைய இப்போ நம்ம தமிழகத்தை எடுத்தோம்னா பெண்களுக்கு வந்து திருமணத்தின் போது அவர்களுக்கு வந்து 4 கிராம் தங்கம் கொடுக்க வேண்டிய அந்த மாதிரியான, அதாவது திருமணத்தை நோக்கின ஒரு திட்டமாக இருக்கிறது. அதே வந்து பெண்களுடைய மேம்பாடுக்கான பெண்களுடைய கல்வி வாய்ப்பை வந்து அதிகரிக்கிறதுக்காக குறிப்பாக வந்து இப்போ நம்ம சென்னை நகரத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்கா சென்னை நகரனுடைய அந்த பெரிஃப்ரியில் வந்து செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம், கண்ணகி நகர் போன்ற இடங்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து அந்த இருக்கிற அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்கூல்ஸ் வந்து எப்படி வந்து செயல்படுது, நல்ல தரமாக வந்து தரமான கல்வியை கொடுக்கிறதா, பெண் குழந்தைகள் வந்து அந்த ஸ்கூல்ஸில் வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். எனக்கு வந்து பொதுவாக வந்து நம்முடைய சமூகத்தில் வந்து இந்த மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம்லாம் இருக்கிறதால குழந்தைகள் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்க. அப்போது அரசு வந்து பெண் குழந்தைகளுடைய கல்விக்கு வந்து முக்கியம் கொடுத்து அதற்கான வாய்ப்புகளையும் அதற்கான திட்டங்களையும் வந்து அதிகரித்த இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம். சேலத்திலிருந்து மந்திரி என்பவர் இணைந்திருக்கிறார். மந்திரி, உங்களுடைய கேள்வி என்ன? சார், இப்போ வந்து பார்த்தோம்னா இது வந்து இப்ப ஸ்கேன் சென்டருக்கு போறோம் அப்படின்னாக்க அங்க மெயின் குற்றமே பார்த்தோம்னாக்க இந்த அவங்க முதல்ல சொல்றது இந்த மாதிரி ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் சொல்றாங்க. அப்படியே தெரிஞ்சாலும் ஒரு பெரிய அதிகாரியும் போனாங்கன்னாக்க அங்க லஞ்சத்தை வாங்கிட்டு கம்மனு வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் முதல் இது வந்து இவங்க லஞ்சத்தை வாங்கிட்டு வெளியில வந்துடுறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாதிரிக்கிறவங்க போய் சொன்னாலும் இது எடுபடல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமாகி போயிருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நவீன முறையில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றியை வந்து கவர்மெண்ட், இப்போ பணம் இல்லாதவங்க வந்து கவர்மெண்ட்டை தேடி தான் போக வேண்டியதாக இருக்குது. கவர்மெண்ட்டில் போய் காப்பாற்றி யூஸ் பண்ணனாலும் அப்போ அங்கே வந்து அந்த தரமான காப்பாற்றி கிடைக்கிறது இல்லை. பெண்களுக்கு போடுற காப்பாற்றி தரமான தான் கிடைக்கிறது இல்லை. அரசு வந்து எந்த குழந்தை பிறந்தாலும் வந்து ஊக்கத்தொகை கொடுத்துட்றாங்க. ஆண் குழந்தைக்கும் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க, பெண் குழந்தைக்கும் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. அது ஒரு பெரிய இதாயிருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பெரியவர்களுடைய முதியோர்களுடைய வற்புறுத்தல் ஒரு காரணமாகி போயிருது. ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்ற அந்த குடும்பம் அது இதுன்னு சொல்லிட்டு அது ஒரு குறிக்கோளம். முக்கியமான கேள்விகளை முன் வச்சிருக்கீங்க, மிக்க நன்றி மேடம். லஞ்சம் அதிகமாக கொடுத்துட்றாங்க, அதனால நடவடிக்கை எடுக்கப்படுறதில்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. முன்பே சொன்னது போல நம்ம முதன்மை செயலாளர் சொன்னது போல 92% டாக்டர்ஸ் வந்து இது ஆனா பெண்ணா என்று சொல்லுவதில்லை. இந்த 1% சொல்றதுக்கு 1% நமக்கு இவங்க பாச இவங்க நேயர்கள் சொல்றது மாதிரி 1% இருந்தா இங்க அரசாங்க இயந்திரம் வந்து இன்னும் தீவிரமாக செயல்பட்டு அந்த 1% நாங்கள் தீவிரமாக கண்காணிக்கிறோம். இரண்டாவது சொன்னார்கள் அந்த IUCD வந்து தரமானது இல்லைன்னு, அது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல நாங்கள் IUCD சப்ளை பண்றோங்க. அது எல்லா இடத்திலும் அதனை போடுவதற்கு 150 ரூபா கொடுக்குறோம். போடுறவங்களுக்கு 600 ரூபா, அதை கூட்டிகிட்டு போய் மோட்டிவேட் பண்ணுறவங்களுக்கு 300 ரூபீஸ் கொடுக்குறோம். இப்போ PPIUCDன்னு ஒரு மெத்தட் இருக்குது, அது குழந்தை பிறந்த உடனேயே
அவங்க ஸ்பேஸிங்கிறதுக்காக நாங்கள் வந்து அந்த காப்பர் டீயை வந்து அந்த பிபிஐயூசிடியை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறோம். இதுக்குமே உங்களுக்கு 600 ருபீஸ் பெர் ஹெட் 300 ருபீஸ் பெர் ஹெட் நாங்கள் அதை கொடுக்குறோம். இப்பொழுது நாங்கள் வந்து புதிதாக ஒரு ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் பிளானில் வந்து அதை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை சேர்ந்தவர்களோ இல்லை அதை கூட்டிகிட்டு வரக்கூடிய விஹெச்என்ஸ்க்கோ நாங்கள் வந்து ஒரு 300 ருபீஸ் வந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு இருக்கிறோம். இதில் வந்து இதையும் தாண்டி இந்த பிபிஐயூசிடி இதெல்லாம் வேர் பண்ணாதவங்க என்ன மாதிரி நீங்கள் கான்ட்ராசெப்ஷன் ஃபாலோ பண்ணலாங்கிறதுக்கும் ஒரு பேஸ்கெட் ஆஃப் சாய்ஸ் வச்சுருக்கோம். முன்னாடி மாதிரி மினி பில் வச்சுருக்கோம், சென்ட் குரோமன் பில் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கிறோம். முன்னாடி வந்து உங்களுக்கு குடும்ப நல இது குடும்ப கட்டுப்பாடு கருத்தடை மாத்திரை வந்து தினசரி உட்கொள்ள வேண்டியது அவசியம். இப்பொழுது வார் சென்குரோமன்கிறது நம் நாட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண ப்ரிப்பேர் செய்யப்பட்ட ஒரு ஒரு கருத்தடை மாத்திரை. இது வாரத்தில் முதல்ல ஒரு குழந்தை பிறந்த உடனே வாரத்தில் 2 நாட்கள் சாப்பிட வேண்டும். அப்படி ஒரு 3 மாதம் தொடர்ச்சியாக சாப்பிட்டு விட்டு பின் வாரத்திற்கு ஒரு முறை சாப்பிட்டாலே போதும், அவ்வளவு சுலபமாக உட்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தடை மாத்திரையை நாங்கள் சென்குரோமன் இன்ஜெக்ஷன் என்ற சாயா என்ற பெயரில் நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் தமிழகத்தில். இரண்டாவது பார்த்தீங்கள இன்ஜெக்டபிள் கான்ட்ராசெப்டிவ்ஸ் அந்தாரா அப்படி ஒரு கருத்தடை இன்ஜெக்ஷன் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இது நீங்கள் ரொம்ப சுலபங்க 3 மாதத்திற்கு ஒரு தடவை முதல் முறையாக ஒரு மருத்துவரை சென்று பார்த்து எனக்கு கருத்தடை என்ன கருத்தடைக்கு சாதனை எனக்கு ஐயூசிடி வேண்டாம் பிஎஸ் வேண்டாம் வி ஆர் நாட் அட் ஆல் இன்சிஸ்டிங் ஆன் பிஎஸ் அண்ட் டிஏடி ப்ளீஸ் ஃபாலோ எனி ஆஃப் அவர் கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ். ஒரு பெரிய கூடை நிறைய உங்களுக்கு சாய்ஸ் வச்சிருக்கிறோம். இந்த இன்ஜெக்டபிள் கான்ட்ராசெப்டிவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க 3 மாதத்திற்கு ஒரு தடவை ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் போதும். பெண்களுக்கு எவ்வளவு இலகுவானது எவ்வளவு சுலபமானது இந்த மெத்தடை தயவு செய்து அனைத்து பெண்களும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கலளவில் எப்படி இருக்குங்க இந்த திட்டங்கள்? இல்லை டாக்டர் வந்து சொல்கிற அந்த அத்தனை கருத்துக்களும் வந்து நல்லா கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எங்களுடைய கள அனுபவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உதாரணமாக அது செம்மஞ்சேரி எடுத்துக்கணுமா, செம்மஞ்சேரியில் வந்து ஒரு பிஹெச்சி தான் இருக்குது. அதே மாதிரி பெரும்பாக்கம் வந்து இப்போ ஏறக்குறைய 6000 குடும்பங்களுக்கு மேலே வந்து பெரும்பாக்கத்தில் இருக்கிறாங்க. அவ்வளோ குடும்பங்களுக்கும் வந்து ஒரு பிஹெச்சின்றது வந்து இல்லை, இன்னும் வந்து இல்லாமல் தான் இருக்கிறது. அப்போது இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு டாக்டர் சொல்கிற அத்தனை விஷயங்களை வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. எங்களுடைய அனுபவத்திலே வந்து நாங்கள் பார்த்தது வந்து ஆஷா என்று பணிப்பெண்கள் இருக்கிறாங்கள, அவங்க கிட்ட வந்து அவங்க ஆஷா கிட்டிலேயே இது எல்லா கருத்து காண்டம்ஸ் இருக்குது. இப்போ பெண்களுக்குரியது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்குரிய காண்டம்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி உள்ள சிசி அவர்கள் ஆஷா கிட்டில் இருக்குது. பிஹெச்சி தான் இதுக்கு இருக்கணும். ஒரு ஒரு கருத்தடை சாதனங்களை மக்கள் பயன்படுத்துவதற்காக ஒரு பிஹெச்சி இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. ஆஷா எங்களுடைய வீட்டுக்கு வீடு சென்று கொடுக்கும் ஆஷாக்கள் ஆஷா என்ற பணியாளர்கள் நம் தமிழக அரசு நியமித்திருக்கிறது. விஹெச்என் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க கையிலையும் ஆண்களுக்குரிய காண்டம்ஸ் இருக்குது, இபில்ஸ் கையில் இருக்குது. இப்போ இந்த சென்குரோமன் இந்த இன்ஜெக்டபிள்ஸ் இது எல்லாமே நாங்கள் இப்பொழுது இது செகண்ட் ஃபேஸில் இருக்கிறோம். இது மிக விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த என்னுடைய கேள்விக்கும் சேர்த்து பதில் சொல்லிடலாம். இப்போ கள்ளக்குறிச்சியிலிருந்து ஹமீத் நம்மோட இணைப்பில் இருக்கார். ஹமீத் உங்களுடைய கேள்வி என்ன? ஆமாம் வணக்கம் டாக்டர், சொல்லுங்க ஹமீத். டாக்டர் இப்போ நீங்க விவாதத்துல இருக்கிறது வந்து ஸ்கேன் சென்டரால கரு கலைப்புன்றது ரொம்ப கம்மி, ஆக்சுவலா டாக்டர் கிட்ட கரு கலைப்பு தான் அதிகமா இருக்கு. அதாவது அனாமலிஸ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கரு கலைக்கிறது, பேஷண்ட்டுக்கு ஏஎஸ்டி ப்ராப்ளம் இருக்கு இல்ல வேற ஏதாவது கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது இட் இஸ் அக்செப்டபிள். ஆனா சின்ன வயசுல சில விஷயங்கள் நடக்குது, அதுக்கு நிறைய காசு வாங்கி பண்றாங்க. இது ஒரு விஷயம் நாட்டில் நடந்துட்டு, அதுக்கும் ஸ்கேன் சென்டருக்கும் நோ வே இட் இஸ் கனெக்டட். ஸோ இல்லீகல் செக்ஸ்னால வர கருக்கலைப்பு அதிகமா இருக்கு நாட்டில், ஒன்னு. செகண்ட் ஒன் இஸ் இந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ் ட்ரக்ஸ் எல்லாமே எல்லா மெடிக்கல் ஷாப்லயும் ரொம்ப தாராளமா கிடைக்குது. அந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ் முதல்ல தடை செய்யணும். அப்படி ஒரு பெண்ணுக்கு கரு கலைப்பு வேணும்னா she has to come to the PSC or government hospital, the doctor has to authorize this patient is needed அப்படின்னு. அந்த மாதிரி ஓரல் கான்ட்ராசெப்டிவ் வாங்கி இறந்து போனவங்க நிறைய இருக்கிறாங்க. ஐ ஹவ் சீன் த சம் ஆஃப் த பேஷண்ட்ஸ். ஸோ அதை முதல்ல தயவு செய்து ஓரல் கான்ட்ராசெப்டிவ் மெடிக்கல் ஷாப்ல விற்கிறத தடை பண்ணுங்க. இதே மாதிரி இல்லீகல் செக்ஸ்ல வர்ற கரு ஊற்றுற தாய்மாருங்க இது பண்றாங்க, அபார்ட் பண்றாங்க, டிஎன்சி பண்றது.
ஆய்வு செய்யும் பொழுது ஒரு இணை இயக்குனர், ஒரு ட்ரக் கண்ட்ரோலர், ஒரு தகசில்தார், ஒரு போலீஸ் அபிஷியல், இதனால் ஒரு குழுவாக சென்றுதான் அந்த போலி வைத்தியரா இல்லை இங்கே கருக்கலைப்பு நடக்கிறதா ஆண் பெண் என்று சொல்கிறார்களா என்று நான் குழுவாக சென்றுதான் இதனை பார்த்து கொண்டிருந்த ட்ரக் கண்ட்ரோலரோட முக்கியமான அவருக்குரிய வேலை வந்து கையில் கொடுத்துருக்கேன்னா இந்த எம்எம்ஏ ட்ரக்ஸ், இந்த நீங்கள் கான்ட்ராசெப்டிவ் மாத்திரை அப்படின்ட்டு தவறாக சொன்னீங்க, அது கருக்கலைப்பு மாத்திரை. இந்த மாத்திரைகளை வந்து தவறாக யூஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கறதுக்கு வி செக் த ஸ்டாக், டோட்டல் ஸ்டாக்கை நாங்கள் ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்லேயும் போய் நாங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். தமிழகத்தினுடைய வடக்கு மாவட்டங்களில் தொடர்ந்து அதிக அளவில் கருக்கொலைகள் நடந்து வருவதை நாம் பார்க்கிறோம். ஒரே ஒரு மையத்தில் திருவண்ணாமலையில் மட்டும் 500 கருக்கொலைகள் நடந்திருப்பதற்கான ஆதாரங்கள் அரசிடம் சிக்கியுள்ளது. இது குறித்த ஒரு சிறப்பு விவாதம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. கருக்கலைப்பு தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருப்பதாக புகார்கள் இருக்கின்றன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு மையத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 500 சட்டவிரோத கருக்கலைப்புகள் நடந்ததற்கான ஆதாரங்கள் சிக்கியுள்ளது. இது குறித்த சிறப்பு விவாதத்தை உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். சட்டவிரோத கருக்கலைப்பு, ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, ரொம்ப எளிதில் நடத்திடுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஊசி ஒன்று போட்டாவே சட்டவிரோத கருக்கலைப்பு நடந்துடுது. இதை தடுக்கிறதுக்கு இன்னும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படணும். இந்த நிலைமைக்கான காரணம் என்ன? இது இந்த நிலை தொடர்வதற்கு நீங்கள் யாரை வந்து பிளேம் பண்ணுவீங்க? ஏன் இது அதிகமாயிருக்கு அப்படின்னு? பொதுமக்கள், இப்போ நம்ம பொதுமக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரசு வந்து எப்பவுமே சொல்லுது சிறு குடும்பம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். முதல் குழந்தைக்கு அப்புறம் இரண்டாவது குழந்தைக்கு இடையில் கண்டிப்பாக ஒரு இடைவெளி வேண்டும். அதற்காக நான் இவ்வளோ நேரம் சொன்னது மாதிரி ஒரு பேஸ்கெட் ஆஃப் சாய்ஸஸ் உங்கள் கையில் இருக்குது. இந்த விழிப்புணர்வை ஒவ்வொரு வீட்டில் உள்ள பெண்ணும் ஆணும் அதனை கருத்தில் கொள்ள வேண்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்பொழுது எம்எம்ஆர் நமக்கு எவ்வளவு, நம்ம 120 70 குறைச்சி கொண்டு வந்திருக்கோம். என்ன காரணம் அப்படி பார்த்தீங்கன்னா அதில் தீவிரமாக ஆய்வை நம்ம இறங்கும் அப்படின்னு சொன்னாக்கா கர்ப்பிணி பெண்கள் இறக்கிறது வந்து முதல் காரணம் வந்து இரத்த சோகை. இதற்காக நாங்கள் அரசு இயந்திரம் முழுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு வளரிளம் பெண்கள் ஆலோசனை மையம் இருக்கிறது. அவங்க ஹீமோக்ளோபின் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு 10 ஹீமோக்ளோபின் போது நீங்கள் கல்யாணம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறோம். இதனை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுகிறார்கள்? ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் பயிரிடப் போகிறான். முதலில் தண்ணீர் இறைத்து உரம் போட்டு நிலம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து ஒரு விதை நடுகிறான். ஆனால் அதே கவனம் அந்த வீட்டில் உள்ள பெண்ணிற்கு கிடைப்பதில்லை. இது மிக மிக உண்மையானதாக ஹீமோக்ளோபின் கூட செக் பண்ணாமல் அவங்க ஒரு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி கொண்டு போகிறார்கள். இப்போ இந்த அதிகரிச்சிருக்கு, கருக்கொலைகள் அதிகரிச்சிருக்கு, இதை நீங்கள் யாரை வந்து குற்றச்சாட்டு சொல்வீங்க? 99% பொதுமக்களுக்கு இந்த விழிப்புணர்வு வந்து வரணும். 2 குழந்தைகளுக்கு மேல் பெற்றுக்கொண்டாங்கன்னா நானே ஒரு மையத்தில் போய் கேட்குறேன், எனக்கு ஆனா பெண்ணா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்ல மறுக்கிறாங்க. இப்போ சட்டங்கள் வலுவாக இருக்குது அப்படின்னு ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கா? அவங்க சொல்ல மறுக்க தான் செய்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து அந்த கருக்கலைப்புங்கிறது இப்போ அதிகமாகிருக்கு சமீபத்தில். இப்போ இது வந்து ஒட்டுமொத்தமாக பொதுமக்களை மட்டும் குற்ற சொல்ல சரியாக இருக்குமா? அரசு இயந்திரம் தனது வழியிலே இதை எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமோ இரும்பு கரங்களை கொண்டு நான் ஒடுக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் முன்னாடி சொன்னது மாதிரி 126 கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறோம் மருத்துவர்கள் மீது. சட்டத்துக்கு புறம்பாக நடந்த ஒரு ஸ்கேன் சென்டர்ஸு மருத்துவர்கள் மீது 126 வழக்குகள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். முன்னவே சொன்னது மாதிரி ஒரு மருத்துவரே நாங்கள் மெடிக்கல் கவுன்சில் இருந்து கூட நீக்கி இருக்கிறோம். இல்லை, இப்போ மொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த மருத்துவர்களில் அல்லது மொத்தமாக தவறு செய்த மருத்துவர்களில் ஒருவர் மட்டும்தான் தண்டிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறீங்க. ஒருவர் அல்லது இருவர் மட்டும்தான் தண்டிக்கப்பட்டிருக்காருங்க. இது மாதிரி இது குறித்து இன்னும் விவாதிக்கலாம். நாமக்கல்ல இருந்து ஜெயமணி, மாதர் சங்கத்தை சார்ந்த ஜெயமணி தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். பல்வேறு முக்கிய கருத்துக்களை அவர் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். ஜெயமணி, உங்களுடைய கருத்துக்கள் என்ன? உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. ரவீந்திரநாத், மருத்துவ சங்கத்தை சார்ந்த ரவீந்திரநாத் நம்மோடு தொலைபேசி வேலை இணைந்திருக்கிறார். ஐயா, உங்களுடைய இந்த விவகாரத்தினுடைய பார்வை என்ன? அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் போதுமானதாக இருக்கிறதா? அண்மை காலத்தில் அதிக கருக்கலைப்பு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வடக்கு மாவட்டங்கள் அதிகமாக நடக்கிறதா தெரியுது. ஒரு மையத்தில் மட்டும் 500 அதிகமான கருக்கலைப்புகள் நடந்திருக்கான ஆதாரங்கள் சிக்கியிருக்கு. இந்த இந்த விவகாரத்தை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது பெண்களுக்கு சில முக்கியமான ரைட் என்னன்னாக்க,
எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்பொழுது பெற்றுக்கொள்ள வேண்டும், அதே போல குழந்தைகளை இடையே இடைவெளி விடுவது, கருத்தடை சாதனங்களை பயன்படுத்திக் கொள்வது, அதே போலவே தேவையில்லாத இதை வந்து கருவை வந்து கலைப்பது, இந்த அதிகாரங்கள் வந்து பெண்களுக்கு அந்த ரைட் இருக்கு, உரிமை இருக்கு. அப்படிப்பட்ட உரிமை வந்து மதிக்கப்பட வேண்டும். அதே சமயத்தில் இந்த மையங்கள் வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மையங்களா இருக்க வேண்டும். அதை செய்யக்கூடிய உரிமை பெற்ற அதற்கான தகுதி பெற்ற மருத்துவர்களை கொண்டு அந்த கருக்கலைப்பு என்பது நடைபெற வேண்டும். அது சட்டத்திற்கு உட்பட்டு நடத்தப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு வந்து பல்வேறு அமைப்புகள் அவ்வாறு செய்வதில்லை. எனவே அந்த வகையில் வந்து சட்டத்திற்கு புறம்பாக கருக்கலைப்பு செய்யக்கூடிய மையங்கள் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நடக்கிறது. நிச்சயமாக, அதாவது கருக்கலைப்பை சட்டப்படி செய்வதற்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும், பெண்களுக்கு அந்த உரிமையை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ரவீந்திரநாத், உங்களுடைய பார்வை என்ன? இப்போ கற்கலைப்பு சட்டம் 1971 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, எந்த பெண்ணுக்கும் தான் குழந்தை பெற வேண்டுமா வேண்டாம் பெறலாமா வேண்டாமா என்பது உரிமை அளிக்கப்பட்டிருக்கிறது. 12 வாரத்திற்குள் கற்கலைப்பு செய்ய விரும்பினால் ஒரு மருத்துவர் முடிவின் பேரில் அவள் கற்கலைப்பு செய்து கொள்ளலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கற்கலைப்பு மையங்கள் அனைத்து அரசு அனைத்து 26 மருத்துவ கல்லூரிகளில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 30 டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் இந்த கருக்கலைப்பு மையங்கள் உள்ளன. ஒவ்வொரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையமும் அரசு மருத்துவமனைகளும் இங்கு கருக்கலைப்பு செய்யப்படும், முக்கியமாக ரகசியம் காக்கப்படும் என்று பலகையே நாங்கள் அத்தனை மருத்துவமனை முன்னாடி நாங்கள் வைத்திருக்கிறோம். ஜெயமணி, அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கத்தை சேர்ந்த ஜெயமணி நம்மோடு மீண்டும் தொடர்பில் இருக்கிறார். ஜெயமணி, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். அரசு இதுவரை எடுத்து வந்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் போதுமானவையாக இருக்கின்றனவா? கள பணியில் உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான நிலவரம் நிலவுகிறது, இன்னும் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இது அரசு வந்து முழுசா வேலை செய்தன்னா அது கிடையாதுங்க. வருஷத்துல ஒரு நாள் அதுவும் ஏதோ தங்களால ஏதோ பிடிக்க முடியுது அப்படிங்கிற சில இடத்துல மட்டும்தான் அந்த வேலையை பண்றாங்களோ, அவங்களும் அரசு அதிகாரிகளும் ரெண்டு நாளும் இருக்காங்கிறதா என்னோட தனிப்பட்ட கருத்து. இந்த கலைப்பு மையங்கள் இருக்கு, இன்னைக்கு தனியா போய் ஒரு இடத்துல ஒரு வீடு எடுத்து பண்றாங்கன்னா இது அரசாங்கமோ போலீஸ் அதிகாரிகளுக்கோ யாருக்கும் தெரியாம இல்லை. ஆனா அதற்கு தண்டிக்கிறதுக்கோ கண்டிக்கிறதுக்கோ அவங்களுக்கு மனசு இல்லாமலோ இல்ல இது தேவையில்லை நடந்துட்டு போகுதுன்னு சொல்லி விடுறாங்களோங்கிறதெல்லாம் என்ன நம்மளால அது யூகிக்க முடியல அப்படிங்கறதுதான். இல்ல, இதுவரைக்கும் 126 வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. என்னோட கணிப்பு, எங்க மாவட்டத்துல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பாத்தீங்கன்னா இது 1%ங்கிறது என்னோட கணிப்பு. நான் சொன்ன மாதிரி அத முழு கவனம் எடுத்தாதான் இதை பண்ண முடியும். ஆரம்ப காலத்துல இருந்தே நம்ம இந்த பெண் சிசு கொலை கரு கொலை அப்படியே ஒரு பெரிய வேலையை மாதத்தங்க சார்பா நாங்க பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்கேன் சென்டர்ல அளிக்கக்கூடிய முறை அந்த நிலை வந்துட்டு இருக்குது. எப்படினாலும் பெண் குழந்தை வேண்டாங்கிறதுல தெளிவா இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை மாத்தணும்னு சொன்னா அரசாங்கம் முழுசா கையில எடுக்கணும். இதுக்குண்டான விழிப்புணர்வுகள் கீழே வரணும். காப்பர்த்தி போட்டா அது நெஞ்சு கேக்குன்றாங்க, ஆணுரை போட்டா ஆணுக்கு வந்து அது சரி வராது அப்படிங்கிறாங்க. இப்படி விழிப்புணர்வே இல்லாம பெண்களுக்கு மட்டுமே தொலை கொடுக்கக்கூடிய விஷயங்களா இது இருந்துட்டு இருக்காம இந்த நடவடிக்கை அரசாங்கம் முழுசா கையில எடுத்து செஞ்சாதான் இந்த வேலைகள் நடக்கும். இல்லாம இந்த வருஷத்துக்கு ஒருக்க வீடு வீடா வந்து செக் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து வரக்கூடாது. அந்த மாதிரிதான் வந்து சேருமோ ஒழிய ஏதோ கணக்குக்காகவும் மேம்போக்காகவும் தான் வந்துட்டு இருக்குமோ ஒழிய அடிப்படையா இந்த பிரச்சனை தீரணும்னா அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் முழுசா இதுல கவனம் செலுத்தணும். இதை விட்டுட்டு மத்த அத்தனை வேலைகளிலும் கவனம் செலுத்தக்கூடிய நிலைதான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கிறதா எங்களோட மத சங்கத்தோட கருத்தும் கூட என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் கூட. ஜெயமணி, உங்களுடைய தகவலுக்கு நன்றி. ஜெயமணி சொன்ன முக்கியமான விஷயம், இப்போது பதிவாகியுள்ள வழக்குகள் எல்லாம் சிறு துளி அப்படிங்கிறாங்க, இன்னும் ஏராளமான விஷயங்கள் நம்முடைய பார்வைக்கு வராமல் இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்றாங்க. இன்னொரு விஷயம், பெண் குழந்தைகளுடைய வளர்ப்பு அவங்களுடைய பிரச்சனையை அணுகிறதுல இன்னும் அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும்ங்கிறாங்க. குறிப்பா ஊக்கத்தொகை 2 குழந்தைகளுமே கொடுக்குறாங்க, அந்த திட்டத்தை மாற்றத்துக்கு கொண்டு வரணுங்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க எஸ்தர்?
இப்போ பெண்களுக்கான திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சமீபத்தில் நம்மளுடைய மத்திய பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மத்திய பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா, எஸ்எஸ்ஜி குரூப்க்கான பெண்களுக்கான லோனை வந்து 42,000 கோடியிலிருந்து 75,000 கோடிக்கு வந்து உயர்த்தியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்குறோம். இப்போ பெண்களுடைய கல்விக்கான பட்ஜெட் வந்து மற்றும் பெண்களுக்கு அவங்களுடைய ஹெல்த்துக்கான அந்த பட்ஜெட்டை வந்து இன்னும் அதிகரித்தோம்னாக்கா, அது மட்டும் இல்லாமல் பொருளாதார மேம்பாட்டுக்கான பட்ஜெட்டை வந்து அதிகரிக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ அதற்கான திட்டங்களை கொண்டு வந்தோம்னாக்கா பொருளாதார ரீதியாக வந்து பெண்கள் வந்து மேம்பாடு அடையும் போது கண்டிப்பாக வந்து நம்முடைய அவங்களுக்கு வந்து பல்வேறு மாற்றங்கள் வரும். அதன் மூலம் நம்முடைய சமூகத்திலையும் வந்து பாலின சமத்துவம் வந்து வரும். நிச்சயமாக பெண்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க வந்து சிறப்பான முறையில் அவங்களுக்கு முடிவு எடுக்க முடிய அந்த ஒரு நிலைமைக்கு வந்துருவாங்க அப்படின்றது. அந்த ஊக்கத்தொகையை மாற்றி கொடுக்கணும், பெண் குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கணும், அது 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 சரியா இருக்குமா? கவர்மெண்ட் பாலிசி இரண்டு, அது எம்எல்ஏ முத்துலட்சுமி ரெட்டி ஃபண்டு. இந்த முத்துலட்சுமி ரெட்டி ஃபண்டு வந்து ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படின்னு குழந்தைக்காக கொடுத்தாலும், இது முக்கியமாக இந்த தொகை வந்து இந்த எம்எல்ஆர் ஃபண்டு வந்து கர்ப்பிணி பெண்கள் கருவுற்றிருக்கும் பொழுது ஒரு குவாலிட்டியான நல்ல ஒரு ஆகாரத்தை உட்கொள்ள வேண்டும் என்பதற்கு முக்கிய நோக்கமாக இந்த எம்எல்ஆர் ஃபண்டு முத்துலட்சுமி ரெட்டி ஃபண்டு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு களப்பணியின் பொழுதும் மாண்புமிகு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்ணிடம் வந்து கரிசனமாக, அம்மா எம்எல்ஆர் ஃபண்டு வாங்கியிருக்கீங்களே இதை வச்சு என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா மிக ஏமாற்றமாக ஒரு பதில் சொல்லுவாங்க. இதை நான் ஃபிக்ஸடில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பி திரும்பி மாண்புமிகு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இது உங்களுக்கு சாப்பாட்டுக்கு கொடுத்துருக்குதுமா, இது நல்ல சாப்பாடு சாப்பிடணும், அப்போ தான் உன்னுடைய குழந்தை நல்ல ஒரு குழந்தையாக பிறக்கும் என்பதனை ரொம்ப மிக தெளிவாக எடுத்து சொல்லி வருவார்கள். அந்த நோக்கத்தை கேள்வி கேட்கவில்லை. ஆனால் பெண் குழந்தைகள் பிறப்பதை ஊக்குவிப்பதற்காகவும் இந்த கருக்கொலைகளை தடுப்பதற்காகவும் அந்த நோக்கத்தில் வேறு ஏதேனும் திட்டங்கள் கொண்டு வர முடியுமா? அந்த வகையில் ஊக்கத்தொகை போன்ற வேறு ஏதேனும் திட்டங்கள் கை கொடுக்க முடியுமா அப்படின்றதான். இதில் இன்னொரு மிக முக்கியமான கேள்வி, தொட்டில் குழந்தை திட்டம், அது ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான திட்டமாக இருந்தது. தொடங்கின 2 வருடத்திலேயே அது வந்து முடிவுக்கு வந்த திட்டமாக போயிடுது. இப்போ மீண்டும் தொட்டில் குழந்தை திட்டம் போன்று ஒரு திட்டம் கொண்டு வரப்பட வேண்டுமா அப்படின்னு ஒரு தேவை இருக்கா அதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா கருக்கலைப்புகளோட எண்ணிக்கை எடுத்து பார்க்கும்பொழுது அதிகமாக இருக்குது. சட்டவிரோதமாக இவ்வளோ இருக்குன்னா சட்டப்படி எவ்வளோ கருக்கலைப்புகள் இருக்கும்? இப்போ அந்த இது மாதிரியான தொட்டில் குழந்தை திட்டம் போன்ற ஒரு திட்டம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாமா? இப்போ பரிசீலனையில் உள்ளது சார். பிஐ ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் பிளானில் நிறைய மாற்றங்களுக்கு நாங்கள் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். அது வந்த பரிசீலனையில் உள்ளது தற்பொழுது. அப்போ அதுக்கான தேவை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன களத்தில் என்ன தொட்டில் குழந்தை அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து பெண் குழந்தை வேண்டாந்து அந்த பட்சத்தில் தான் வந்து தொட்டில் குழந்தை திட்டத்தில் வந்து அந்த பெண் குழந்தையை வந்து ஒப்படைச்சிடுறாங்க. ஆனால் ஏன் வந்து அந்த பெண் குழந்தையை வந்து சமூகம் வந்து ஏற்றுக்கொள்வதற்கான முயற்சியை நம்ம எடுக்காமல் ஏன் இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை கொண்டு வரது மூலம் மீண்டும் மீண்டும் வந்து நம்ம வந்து அவங்கள சமூகம் வந்து பெண் குழந்தையை வந்து ஒதுக்குவதற்கான ஒரு வாய்ப்பை தான் நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ அதை விட்டுட்டு சமூகம் வந்து பெண் குழந்தைகளை எப்படி வந்து ஏற்றுக்கொண்டு பெண் குழந்தைகளை வந்து சிறப்பாக வளர்ப்பதற்கும் சிறப்பான கல்விகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கும் அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொருளாதார மேம்பாடு அடைவதற்கு என்ன மாதிரியான வழியை செய்யணுமோ அந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபடணும் அப்படின்றது என்னை விவாதிக்கலாம். பாக்கியம் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார், மாதர் சங்கத்தை சார்ந்த பாக்கியம். பாக்கியம், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். பாக்கியம் தொடர்பு இருக்கீங்களா? இந்த நேரத்தில் மதுரையிலிருந்து ஜீவா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். இந்த கரு கொலைகள் எதிரான ஒரு தொண்டு நிறுவனத்தை நடத்தி வருகிறார். ஜீவா, உங்களுடைய கேள்வி மற்றும் கருத்து என்ன? இல்லை, எதை பற்றி சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்கலையா? அதாவது இந்த விவகாரத்தில் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை வந்து ஒரு மிக சிறிய அளவில் தான் இருக்குன்னு இதற்கு முன்னால் விவாதத்தில் சொன்னாங்க. ஆனால் அரசாங்கம் இரும்புக்கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்கிறதா சொல்கிறாங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு மையத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான கருக்கலைப்பு நடந்திருக்கான ஆதாரங்கள் சிக்கியிருக்கு. அது சம்மந்தம் அரசாங்கம் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கு. இதில் இன்னும் எது மாதிரியான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கணும், சிஸ்டத்தில் எங்கே பிரச்சனை இருக்குது, என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதில் வந்து அபார்ஷன்ஸை மானிட்டர் பண்ணுறதே கிடையாது அரசாங்கம். ஹலோ, சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. கருக்கொலைகளை வந்து கருக்கலைப்புகளை வந்து அரசாங்கம் மானிட்டர் பண்ணுறதே கிடையாது. குறிப்பாக வந்து சட்டம் என்ன சொல்லுதுன்னா,
12 வாரத்தில் கருக்கலைப்பு செய்ய வேண்டும் என்றால் ஒரு டாக்டர் ஒப்பீனியன் இருக்கணும், 20 வாரத்தில் கருக்கலைப்பு செய்ய வேண்டும் என்றால் 2 மருத்துவர்கள் கருத்துக்கள் கூற வேண்டும். செகண்ட் ட்ரைமஸ்டர்ல ஸ்கேன் சென்டர்ல ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு பாத்துறாங்க, பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய கருக்கலைப்புகள் நடக்குது. அதை வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர் அபார்ஷன்ஸ் அரசாங்கம், மாநில அரசாங்கம் அவங்க மையங்கள்ல எங்கேயுமே மானிட்டர் பண்றது கிடையாது. இதை மானிட்டர் பண்ணாங்கன்னா கட்டாயமா அதை தடுக்க முடியும். ஹலோ, தொடர்ந்து சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. ஆகவே இந்த கண்காணிப்பு வந்து கிராமங்கள்ல கிராம சுகாதார செவிலியர்கள் இருக்காங்க, அவங்க தான் பெண்களை வந்து பிரெக்னென்ட் ஆனவுடனே ஸ்கேன் மையத்துக்கு கூட்டு போறது, தெரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கண்காணிக்கிறது எல்லாமே பண்றாங்க. ஆனா அவங்க ஒரு ரெஜிஸ்டர் வச்சிருக்காங்க, அந்த ரெஜிஸ்டர்ல கருக்கலைப்பு சம்பந்தமாக எந்த கேள்வியுமே கேட்கப்படுவதில்லை. சாதாரணமாக பெண் அதாவது பிரெக்னண்டா இருக்கக்கூடிய விமன் குழந்தைகள் வேண்டாம் என்றால் 45 நாள்ல இருந்து 50 நாள்ல இருந்து கருக்கலைப்பு செய்து விடுவார்கள். ஆனால் அதற்கு மேற்பட்டும் கருக்கலைப்புகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அவை அதை பற்றின குறிப்புகள் அந்த ஆவணத்திலேயே வருவதில்லை, அவை அங்கேயே அங்க சரி பண்ண வேண்டும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது வந்து 3D ஸ்கேன் சென்டர்ஸ், 4D ஸ்கேன் சென்டர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து 20 வாரங்களுக்கு பின்னாடி அபார்ஷன் செய்யக்கூடிய மருத்துவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 60% மருத்துவர்கள் அவங்க கிளினிக்ல அபார்ஷன் நடக்குது. இந்த அபார்ஷன்ஸை நான் மானிட்டர் பண்றதே கிடையாது. இதை கண்காணிச்சாங்கன்னா நிச்சயமாக இந்த மாதிரி பெண் கருக்கொலைகளை தடுக்க முடியும். நிச்சயமா, முக்கியமா ஒரே ஒரு குற்றச்சாட்டு மட்டும் அவர் சொல்லியிருக்காரு, கருக்கலைப்புகளை அரசாங்கம் வந்து ஃபாலோ பண்றது இல்லை, அது பின்தொடர்ந்து அதை சரி பார்க்கறது இல்லை அப்படிங்கிறார். அதுக்கு சுருக்கமான ஒரு பதில், கிட்டத்தட்ட ஒரு 60,000 MTP அதை தீவிரமாக மானிட்டர் பண்ணி எங்ககிட்ட ஒவ்வொரு சென்டர்லையும் கருக்கலைப்பு மையங்களும் நடத்தக்கூடிய ஒரு நம்பர் ஆஃப் MTPs எங்களுக்கு நாங்கள் மானிட்டர் பண்ண இணை இயக்குனர் மூலமாக எங்கள் குடும்ப நலத்துறை இது வரும், அதில் ஒரு 10% நாங்கள் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 60,000 கருக்கலைப்புகள் நமது மாநிலத்திலே ஒரு வருடத்திற்கு நடைபெறுகின்றது. நிச்சயமா, இந்த சிறப்பு அமர்வில் இதுவரைக்கும் நாம் 2 மணி நேரம் தொடர்ந்து விவாதத்தில் ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு. கருக்கலைப்பு சம்பந்தமான தகவல்களை 104 என்ற எண்ணுக்கு உடனடியாக யார் வேண்டுமானாலும் தொடர்பு கொண்டு சொல்லலாம் அப்படிங்கிறத அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டுமல்லாது, ஆனா பெண்ணா கருவில் இருக்கிறது ஆனா பெண்ணா என்பதை கண்டறியதில் தடுக்கிறதுக்கான மென்பொருளை வந்து அரசாங்கத்தின் தரப்பில் தற்பொழுது தயார் செய்து அனைத்து ஸ்கேன் சென்டர்லையும் பொருத்துவதற்கான ஏற்பாடுகளையும் முன்னெடுத்திருக்காங்க. இன்னொன்று, தொட்டில் குழந்தை திட்டம் போன்ற ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவதற்கான ஒரு பரிசீலனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தமிழக அரசு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக 3 முக்கியமான ஒரு அம்சங்கள் இந்த 2 மணி நேர விவாதத்தில் ஒரு முடிவாக அமைஞ்சிருக்கு. என்ன சார் தான் இது போன்ற இந்த தவறுகளை தடுப்பதற்காக தொடர்ந்து அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று கூறினாலும் களத்திலுடைய நிலவரம் என்ன என்பதையும் நாம் இந்த 2 மணி நேர விவாதத்தில் பதிவு செய்திருந்தோம். இந்த விவாதத்தில் பங்கேற்ற விருந்தினர்களுக்கும் களத்திலிருந்து நமக்கு செய்திகளை கொடுத்த செய்தியாளர்களுக்கும் தொலைபேசி வாயிலாக இணைந்த அனைவருக்கும் நன்றி.